பிரார்த்தனை மாறோண ஆனுடைய சமூகத்தில் கத்தனை சன்னிதான் தள்ளி நம்மனை தகுசி நம்மனை பருது மாடி தேவர் ஆத்ம நம்மனை தும்பி ஹரிசுவந்தே கத்துடைய ஆவியானவர் நம்மளை நிரப்பி நடத்த இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். Thank you, my Lord. Thank you, my Jesus. Valame, 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 valame. Yes, valame, rangat, valame, rangat, valame, rangat, valame, rangat, valame, rangat, valame, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறையா. Yes, my Lord Jesus. Yes, my Lord Jesus. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஓர் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே. இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேலும் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேலும் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேலும் என் ஜனத்தை மூடுதே. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல அப்பா நீர் எங்களை மூடி மறைத்தல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் எங்களை நிரப்பிட்டோம் அப்பா. ஒரு மகிமையின் மேகம் எங்க சபை மட்டும் இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லா சபையிலையும் இன்னைக்கு மகிமையின் மேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கும் மரண ஓலம் எங்கும் வேதனையும் துக்கமும் ஆண்டவரே எல்லா இடத்துலையும் அப்பா கஷ்டங்கள் கண்ணீர்கள் இழப்புகள் தோல்விகள் வியாதிகள் என்ற இன்றைக்கு உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கிறதான் இந்த வேளையில எங்களுக்கு மேகமாய் மேகஸ்தம்பமாய் இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி உன் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க இன்றைய ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகிமையின் மேகம் எங்க இறங்கி வருகிறதோ அங்க விடுதலை நாங்கள் பார்த்தையா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருந்து நடத்தின தேவன் எங்களுக்கும் இன்றைக்கு இனிமேல் நீ நடத்த போறதுக்காக நன்றி என்று சொல்ல பாட வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம் உயர்த்த வந்திருக்கிறோம் போற்ற வந்திருக்கிறோம். நன்றி எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை சொல்லுங்க. ஆண்டவரே நான் எதுக்கு வந்திருக்கிறப்பா இன்னைக்கு இந்த ஆராதனை வீடுல எதுக்காக நான் வந்திருக்கோம் அந்த காரியங்கள் நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்ய. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இன்றைக்கு சபைகளில் இருக்கிற நிர்விசாரத்தை சபையில் இருக்கிற எல்லா விதமான கீழ்ப்படியாத ஆவிகளையும் சபையில் இருக்கிற அசுத்தாவின் வல்லமைகள் பாவங்கள் இச்சைகள் கட்டுகள் சோர்வுகள் பலவீனங்கள் நான் என்ற அகங்காரங்கள் பெருமைகள் மேற்றுமைகள் அகந்தைகள் இன்றைக்கு எங்க சபைகளை விட்டு எடுத்து போடுங்க அப்பா சபை தாழ்மையை தரித்து கொள்ள சபை உண்மையை தரித்து கொள்ள சபை பரிசுத்தத்தையே தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா எங்க சபையெல்லாம் பரிசுத்தமாய் மகரட்டும் உலகத்தில் உள்ள சகல சபைகளும் இன்றைக்கு உமக்கேற்ற உகந்த சபையாய் நீர் மாற்றுங்க ஒவ்வொரு சபையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க இல்லையா ஒவ்வொரு சபையும் அது உமதல்லவா அது நீர் உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவரே உடைய மகிமையினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை அல்லவா ஏரே இன்றைக்கு உலகத்தோடு ஒத்து போயிருக்கிற சபைகளை மீண்டுமாய் கொண்டு வாங்க மீண்டுமாய் உங்களுடைய வசனத்தின்படி அவங்களை நடத்துங்க அப்பா அன்றே பின்தங்கி போயிருக்கிற பின்மாற்றத்தில் போயிருக்கிற சபைகளப்பா மூடி இருக்கிற சபைகளப்பா அன்றே திறக்கப்படட்டும் அப்பா இன்றைக்கு அன்றோரே உலகம் முழுதும் ஜனங்களும் துதிக்கும் போது பரலோகமே பூலோகத்துக்கு இறங்கி வரட்டும் சொல்லி ஜோம் பண்றேன் தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் இன்றைக்கு சபைகளிலே நாங்க பார்க்கலையா அற்புதங்களின் அதிசயங்களும் நாங்க சபையில பார்க்கணையா என் தேவனாகி கர்த்தர் எங்க சபையில வல்ல பெரிய காரியங்களை நீ செய்ய போறதுக்காக நன்றி அப்பா தடைகளை உடைச்சதுக்காக நன்றி மகிமையின் தேவன் தாமே அன்றே இந்த மண்ணான எங்களுடைய சரீரத்தின் மூலியமா பாடுகிற பாடல்களில் மகிமை அடையணும் சொல்லி ஜெபம் பண்றையா நீர் இறங்கி வாங்கப்பா எங்க சபைகள்ல ஒவ்வொருத்தரும் மீதும் அப்பா உடைய அபிஷேக வல்லமினால் நிரப்புங்க வசனம் சொல்லுகிறது அல்லவா மாம்சமான யாவர் மீது இங்கே நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு எங்க சபைகளில ஆவியான தேவன் உடைய அபிஷேக வல்லமினால நீர் ஊற்றுவீராக தடைகளின் முற்றிலும் அகற்றி போடுவீராக ஒரு புதிய ஆராதனையை ஒரு புதிய துதியையும் புது விதமான அபிஷேகத்தோடு அன்றே சந்தோஷத்துடன் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க அப்பா அன்றே எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற தேவன் நம்மொட்டிக்கே சதா இருவ தேவர் நீனு நீங்களே எங்களை நடத்துங்க அப்பா நீங்களா நீங்க தான் எங்களை நடத்தணும் தடைகளை கத்தர் அகற்றி போடுங்க இங்க நின்று ஆராதனை நடத்த பாட அன்றே வாசிக்க இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க அப்பா தகுதி இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்துங்க பரிசுத்தமாய் மாற்றுங்க நீரே எங்க கூட இருங்க அன்றே பெரிய காலில் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் கூடி வந்திருக்க எல்லா சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன் ஒரு தமிழ் பாடல பாடி அவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிப்போமா உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இந்த ஆராதனை வேள் ஆராதிக்க போகிற நாமே முழுவதுமாய் கர்த்தருடைய பாதத்துல அர்ப்பணிச்சு நாம போடலாம் Thank you, Lord. Come on, எல்லாரும் சேர்ந்து Amen. உம்பாதும் பணிந்தேன் நின்னாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உன்னை நன்கு உள்ளம் பொங்குதே நம்பு உள்ளம் பொங்குதே உன் பாதம் பணிந்தே நின்னாடுதே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உன் நம்பு உள்ளம் பொங்குதே இசையா எல்லா கைதறி பாருவோமா பைபிள் அலைங்க வச்சிருங்க பைபிள் அலை எல்லாம் கை தடி பாடுங்க
Oh,
பாதம் பணிந்தே இந்நாள் துதியே உம்மை அன்பு யாரை பாடுவே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குவே எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி தாரே நான் ஏன் இல்லப்பா சமர்ப்பணை மாட்டேனே எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க எல்லாரும் வாய் தகுதி ஹேல்ரி இயேசுவை நான் சமர்ப்பணை பாதம் பணிந்தேன்றி யாரை பாடுவேன் அன்பு உள்ளம் அன்பு உள்ளம் பொங்கு நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி நெருங்கி வந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை இந்த வருடத்தின் எட்டாவது மாதத்தின் கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க அப்பா. கடைசி நாள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன். தேங்க்யூ லார்ட், இந்த கடைசி நாள் மட்டும் எங்களை ஜீவனோடு பாதுகாத்து உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இடம் கொடுத்து எங்களுக்கு தேவையான சகலவற்றையும் சந்தித்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. குடும்பமாய் ஆராதிக்க பாட புகழ எங்களுக்கு நீ கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. தோல்விகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் மரண ஓலங்களும் எங்களை சுற்றிலும் வந்தாலும் அன்று அவைகள் மத்தியில தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது ஒவ்வொரு நாளும் சுமந்து வந்த தேவன் நீங்கப்பா. உள்ளங்கையில் எங்களை வரைந்து எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து அன்றாட சகல தேவைகளை சந்தித்து என்ன வரலையும் எங்களை சந்தோஷமா நடத்திட்டு வந்தீங்கப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்க மீது நீர் வைத்திருக்கிற அன்புக்கு அன்று நாங்கள் திரும்பி என்னதை செலுத்துவோம். நம்ம மேல நீ தோரித பிரீத்திக்கு பதிலாகி நான் மத்த ஏன் கொள்ளியப்பா. இது வந்து மாடுபோது எவாகல கர்த்தனல்லி சந்தோஷிசி நின்னுலக உல்லாசப்படுவதன்னு விட்டு ரக்ஷனா என்ப பாத்திரவன்ன கையில் எடுத்துக்கொண்டு சதா நீ என்ன ஹோகலி சுத்திசுவ காரியவனை விட்டு பதிலேன்னு நான் கொள்ளியப்பா. நத்திங் வி கேன் டூ லார்ட் அப்பா, வி கேம் நான் பந்திரோது நிம்மன்னு ஆராதனை மாடுவதற்கே அங்கே மாடுவதுக்காக ஸ்தோத்ரா. பிரிய தேவர் மக்களே, எவ்வாறு கர்த்தனல்லி சந்தோஷி சரி உல்லாசப்படுறி ஏமாயினர் டிஸ்கோ
அனைவரும் பாருங்க எல்லா கை தட்டி பாருங்க ಯಾರ್ಯಾರೋ ಪ್ರಭುವಿನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿಯೇ ಹೆಚ್ಚಿನ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯುತ್ತಿರುವಾರೋ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕುವುದು ಏನದೆ ಎಲ್ಲರಿಗೆ ಸಂತೋಷ ಬೇಕಲ್ಲ ಯಾರಿಗೆಲ್ಲ ಸಂತೋಷ ಬೇಕು ಇಂದ ಉಲಗತ್ಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಸಂತೋಷ ಬೇಕೇ ಬೇಕು ಅದಲ್ಲ ಆ ಸಂತೋಷ ಯಾವ ಥರ ಬರಬೇಕು ಒಂದು ಬಟ್ಟೆ ಇಸ್ಕೊಳ್ಳುವಾಗ ಒಂದು ಸಂತೋಷ ಒಂದು ಒಳ್ಳೆ ಊಟ ಮಾಡೋವಾಗ ಒಂದು ಗಾಡಿ ಇಸ್ಕೊಳ್ಳುವಾಗ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೋವಾಗ ಒಂದು ದುಡ್ಡು ಬಂದಾಗ ಸಂಬಳ ಬಂದಾಗ ಹೇಳ್ರಿ ಒಂದು ಒಡವೆ ತಗೊಂಡಾಗ ಸಂತೋಷ ಏನೋ ನಮಗೆ ಸಿಗೋವಾಗ ನಮ್ಗೆ ಏನಾಗತ್ತೆ ಸಂತೋಷ ನಮಗೆ ಸಿಗತ್ತೆ ಅದಿಲ್ಲ ಅದು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ನಿರಂತರವಾದ ಸಂತೋಷ ಎಲ್ಲಿ ಸಿಗತ್ತಂದ್ರೆ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡ್ರಿ ಈ ಭೂಮಿಯ ಸಂತೋಷ ಎಲ್ಲ ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತೆ ಆದರೆ ಒಂದು ಸಂತೋಷ ಪರಲೋಕದಿಂದ ಬರೋದೆ ಅದು ಎಂದೂ ನಶಿಸಿ ಹೋಗಲ್ಲ ಆಮೆನ್ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ ನಾನು ಕೊಡುವ ಸಮಾಧಾನ ಈ ಲೋಕದಲ್ಲ ಅಂತ ಈ ಲೋಕದ ಕೂಡ ಹಾಗೆ ನನ್ನ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷನ ಕೊಡಲ್ಲ ದಟ್ಸ್ ಸಮಥಿಂಗ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ವಿಚ್ ಕಮ್ಸ್ ಫ್ರಮ್ ಅಬೌವ್ ಆಮೆನ್ ನಮಗೆ ಕೆಜಿಎಲ್ಇ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಬರೀ 2 ಅವರ್ ಏನೇ ದೇವನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರೀ 2 ಅವರ್ ಆ 2 ಅವರಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಹೋಯ್ತು 1/2 ಗಂಟೆ 1/4 ಗಂಟೆ ಯಮನ್ ಭಾಳ ಮಂದಿ ಬಂದಿಲ್ಲ ಬಂದವ್ರು ಭಾಳ ಮಂದಿ ಲೇಟಾಗಿ ಬಂದಿದ್ದೀರ ಆಮೇಲೆ ನಾವು ಹೆಂಗೆ ಪರಲೋಕ ಸಂತೋಷನ ಹುಡುಕಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಷ್ಟು ವೇದನೆ ಅಲ್ಲ ಇರೋ 2 ಅವರ್ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನನ ಹುಡುಕೊಂಡು ಓಡೋ ಬರೋ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಆತುರ ಮನಸ್ಸು
ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು ಬರೀ ಟೂ ಅವರ್ಸ್ ಮೊದಲ ನಾವೆಲ್ಲ ಒಂದೂವರೆ ತಾಸು ಒಂದು ಮುಕ್ಕಾಲು ತಾಸೂ ನಾವು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ ಮೂರು ಹನ್ನೆರಡುವರೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು ಮೂರುವರೆ ತಾಸೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ ಆದರೆ ಈಗ ಬಾಕಿ ಇಲ್ಲ ಬರೀ ಎರಡು ಅವರೇ ಇರೋದು ಆ ಎರಡು ಅವರಲ್ಲಿ ನೀವು ಲೇಟಾಗಿ ಬಂದರೆ ಯಾರಿಗಿಲ್ಲ ನಷ್ಟ ಇದೆ ಸೊಲ್ಲುಂಗ ಯಾರಿಗೆ ನಷ್ಟ ಇದೆ உங்களுக்கு தான் கேக்குறேன் யாருக்குமா நஷ்டம் ஆண்டருக்கு நஷ்டமா உங்களுக்கு நஷ்டமா ஆண்டு சொல்றாரு பாருங்க நீங்க துதிக்கலன்னா இந்த கல்லுகள் துதிக்கும் அப்படின்றார் நமக்கு தேவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டார தேவ நான் ராஜ்யம் ஆடுவதுக்கு ஓகே அதனை நான் நிராகார மாதிரி நான் இஷ்ட பண்ண மாட்டா இதே 100% பரலோக சந்தோஷம் ஏன் சிகத்தே ಆಮೆನ್ ಸೋ ಯಾವ್ದು ಬೇಕು ಹೇಳ್ರಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕಿಂದ ಯಾರು ಲೇಟ್ ಆಗಬಾರ್ದು 8 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಬೈ 7:50 ಇಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು ನೀವು ಕಾಯ್ಬೇಕು ಲೈನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಸೊಸೈಟಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಲೈನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋತೀರಾ ಎಷ್ಟು ಸಾರಿ ಅವ್ನು ನಾಳೆ ಬಾ ಅಂತಾನೆ ಕರೆಕ್ಟಾ ಸೊಸೈಟಿಯಲ್ಲಿ ಸೈನ್ ಹಾಕೋದಕ್ಕೆ ಒಂದಿನ ರೇಷನ್ ಕೊಡೋಕೆ ಇನ್ನೊಂದು ದಿನ ಅವನ ಎಷ್ಟು ಎಳ್ದಾಡ್ತಾನೆ ಆದ್ರೂ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಲೈನಲ್ಲಿ ಆ ಬೇಡದೇ ಇರುವ ಹಕ್ಕಿಗಾಗಿ ಗೋಧಿಗಾಗಿ ಅಷ್ಟು ಒದ್ಲಾಡ್ಕೊಂಡು ನಿಂತ್ಕೊಳ್ತೀವಿ ಬಟ್ ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡುವ ಈ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋಕೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಇಷ್ಟು ತಾಡ ವರ್ಷಿಪ್ ಅನ್ನೋದು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಆಮೆನ್ ಪಾಡ್ಲಾಮಾ ಇನ್ನೀಗ ಪಾಡ್ರದ್ದು ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಸಹ ಪೋರೋ ಆಮೆನ್ பண்ணலாமா யாரும் லேட்டாக வரக்கூடாது அப்பா மேல அவ்வளோ அன்பு நம்ம வச்சிருக்கணும் சரியா ஓடி வாங்க அப்பா பார்க்க யார் யாரோ பிரபுவீனா சமூகதல்லி ஏச்சீனா சமயவனும் அவரிக சிக்கு ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕುವುದು ಪರಲೋಕ ಸಂತೋಷವು ಅಲ್ಲ ಸರಿಗಿಲ್ಲ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಅವಾಗ ಬೈದೆ ಈಗ ನಗಿಬೇಕು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಅಲ್ಲ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಸಂತೋಷಮ್ಮ Everybody, yar yaru
ಅದ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಬೆಳಗ್ಗೆದ್ದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಮನೆಗೆ ಬರೋದು ದೇವರ ಕೃಪೆನೇ. ಆಮೆನ್. ஆமா இல்லையா? காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. ஆமென். அவர் கிருபை இல்லாதது நம் திரும்பி வர ஆகல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே. எங்க டிவியில வருது பாருங்க, நல்லா வாய் திறந்து சத்தியத்தை உயர்த்தி பாருங்க. எவ்ரிபாடி, கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவரின்
ನಮಗೆ ದೇವರೇ ಕಾಯುವ ದೇವರಂತ ಹಾಡಿದ ಒಂದೊಂದು ಪದಗಳದು ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಒಂಥರ ಡಲ್ ಆಗಿದ್ದೀರಲ್ಲ, ಯಾಕೆ ಚೇರ್ ಮೇಲೆ ಕುಂತಿದ್ದೀಗ ಡಲ್ಲ ಆಮೆನ್. ಸಂತೋಷಮಾ ಇರ್ಕೀಂಗ್ಲಾ? ಪಕ್ಕದ ಬಾಯ್ ಸೊಲ್ಲುಂಗ. ಕವಲಪಡಾದೀಂಗ, ನಲ್ಲ ಸೊಲ್ಲುಂಗ. ಕವಲಪಡಾದೀಂಗ, ಕವಲಪಡ ಚಿಂತೆ ಪಡಬೇಡ್ರಿ. ಹೇಳ್ರಿ ಹೆಂಗೆ ವಾಯ್ತ ಯೇಸು ರಾಜ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಾನು. ಯೋರ್ದಾನಿನ ವೆಲ್ಲ ಬಂದಾಲು, ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರು, ಹಿಂಸೆಗಳು ಬಂದ್ರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಅಂಜಬೇಡ್ರಿ. ನನ್ನ ಮುಂದೆ, ನಮ್ಮ ಮುಂದೆ, ನಮ್ಮ ದೇವರು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಪಾಡ್ಲಾ ಮೇಲರ ಸೇಂದೆ ಏ ಮೈನರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಹೋಗ್ಬೋದು ಹೊಸನಾಗಿದೆ ಹಾಡುವ
ರಾಜಾ ಮುಂದೆ ಹೋಗ ಎಲ್ಲ ಸೇರಿ ಹಾರೋಣ ಹೊಸನಾಗಿದೆ ಹಾರುವ ಬೇಗ ಸಾಗೋಣ ಹೊಸನ ಜಯವೇ ಹೊಸನ ಜಯವೇ ಹೊಸನ ಜಯ ಜಯವೇ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಇಂದು ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಇಂದು ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಯೇಸು ರಾಜ ನಮ್ಮ ರಾಜ ಯೇಸು ರಾಜ ನಮ್ಮ ರಾಜ ಯೇಸು ರಾಜ ನಮ್ಮ ರಾಜ ಯೇಸು ರಾಜ ನಿಮ್ಮ ರಾಜ ಎಂದೆಂದು ಸ್ತುತಿಸುವೆನು ಹೊಸನ್ನ ಜಯವೇ ಹೊಸನ್ನ ಜಯವೇ ಹೊಸನ್ನ ಜಯ ಜಯವೇ Hosanna Jay Jayave Come on everybody Hosanna Jayave Hosanna Jayave Hosanna Jay Jayave Hosanna Jay Jayave Alleluia stuti mahime Indu Alleluia stuti mahime Come on che Alleluia stuti mahime ನಾವು ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅದು ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು ನಾವು ಡಲ್ಲಾಗಿ ಹಿಂಗೆ ಎಲ್ಲೋ ನೋಡಿಕೊಂಡು ಏನೋ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಜೀವನದಲ್ಲಿ ಉದ್ಧಾರನೇ ಆಗಲ್ಲ ಬರ್ಕೊಡ್ತೀನಿ ನಿಮಗೆ ಎಂಥ ಒಂದು ಹೈ ಟೈಮ್ ಇದೆ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಏನೇನು ನಡೀತಾ ಇದೆ ನಿಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ ಇನ್ನೂ ಈ ವಿಗ್ರಹಗಳ ತರ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ ಸಿಂಗ್ ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಹಾಡ್ರಿ ಮನಸಾರ ಕೈಯನ್ನ ತಟ್ರಿ ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ ದೇವರಿಗೆ ನಾನೊಬ್ಬ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ ನಾನೊಬ್ಬ ಹಾಡೋದಲ್ಲ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಹಾಡಿದ್ರೇ ಇಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗತ್ತೆ ಕಮಾನ್ ದೇವರು ಯಾಕೆ ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಎರಿಗೋ ಕೋಟೆ ಸುತ್ತು ಬಾ ಅಂದ್ರೆ ಈ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸೋಂಬೇರಿಗಳೇ ಸುಮ್ಮನೆ ಜಯ ಕೊಡಬಾರ್ದು ಅವ್ರಿಗೆ ಏನು ಕೊಡಬಾರ್ದೆ ಅದಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಸುತ್ತಿಸಿದ್ರು ಏಳು ದಿನ ಸುತ್ತಿಸಿದ್ರು ಆರ್ಪಡಿಸಿದ್ರೆ ಗಂಭೀರ ನಿನ್ನ ಜೀವನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀನೇ ಅಡ್ಡಿಯಾಗಿ ಹೇರಿಯಾ ನಿನ್ನ ಬಾಯಿ ತೆಗೆದು ದೇವನ ಸ್ತುತಿ ಮಾಡಲ್ಲ ಕೈ ಎಡ್ತು ಚಪ್ಪಾಳೆ ಮನಸಾರ ಹೊಡೆಯೋದಿಲ್ಲ ಕಮಾನ್ ಎಷ್ಟು ಲಕ್ಷಾಂತರ ರೂಪಾಯಿ ಹಾಕಿದೆಲ್ಲ ನಿಮಗಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಯಾಕೆ ಹಾಕಿದ್ದೀವಿ ಡಿಸ್ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲ ನೀವು ನೋಡ್ಬೇಕು ಹಾಡಬೇಕು ದೇವನ ಸ್ತುತಿ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಟ್ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಮ್ಮನೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ರೆ ವಾಟ್ ಈಸ್ ದ ಯೂಸ್ ಆಫ್ ಇಟ್ ಇವತ್ತು ಎಲ್ಲ ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ಇದೇ ಥರನೇ ನಡೀತಾ ಇರೋದು ಚೇಂಜ್ ಸಿಂಗ್ ಹಾಡ್ರಿ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಬಂದಿರೋದೇ ಅದಕ್ಕಾಗಿನ್ನೇ ಅದನ್ನೇ ಮಾಡ್ರಿ ಯಾರು ಡಲ್ಲಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡಿರಬೇಡ್ರಿ ಏಮನ್ ಲಾಸ್ಟ್ ಒಂದು ಚಾನ್ಸ್ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ದೇವನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ರಿ ಅಲ್ಲೆಲೂಯ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಇಂದು ಅಲ್ಲೆಲೂಯ ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ಅಲ್ಲೆಲೂಯ ಯೇಸು குறைந்து போவதில்லை உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறுவதில்லை நின்ன பிரபாவு குந்தி போவதில்லை உங்க தாண்டி சக்தி பதலாவதில்லை
ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಮುಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಪುನರುತ್ಥಾನ ಶಕ್ತಿ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಲ್ಲ ಕರಗಳ ಉಯರ್ತಿ ಸೊಲ್ಲುಂಗ ಯೇಸಪ್ಪಾ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ಇಂದು ನಡೆಯುತ್ತೆ ಯೇಸಪ್ಪಾ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ಇಂದು ನಡೆಯುತ್ತೆ ದೇವಗಳೋಡತೆ ಹೋಗ ನೀಗತೆ ಪಾಪಗಳು ಹಾರಿಹೋಗುತ್ತೆ ಎಲ್ಲ ಸೊಲ್ಲುಗೆ ದೇವಗಳೋಡುತ್ತೆ ರೋಗ ನೀಗುತ್ತೆ ಪಾಪಗಳು ಹಾರಿಹೋಗುತ್ತೆ ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕುಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಪುನರುತ್ಥಾನ ಶಕ್ತಿ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ ಅರ್ಬುದ ಬೇಕಾ ಅತಿಶಯ ಬೇಕಾ ದೇವ ನಿಮಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕಾ ಆತನು ರೆಡಿಯಾಗಿದ್ದಾನೆ ನೀನು ಬಾ ಕೈಯೆತ್ತು ಬಾಯಿ ತೆಗೆದು ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡು ನೀನು ದೇವರ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾ ನೀನು ಹೊಗಳ್ತಾನೆ ಇದೆ ದೇವರು ನಿನ್ನ ಲೈಫಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಮಾಡ್ತಾನೆ கர்த்தாவே நம்முடைய வார்த்தையே கர்த்தாவே அப்பா நம்முடைய ஆகாரத்தை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நடக்க இந்த அந்த வாரம் முழுதும் ராச்சா அதை நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒவ்வொரு வார்த்தை நாங்கள் ஆண்டவரை அப்பா அதை நாங்கள் நேசிக்கவும் ஆண்டவரை அப்பா அதை நாங்கள் ஆண்டவரை ஏசப்பா போஷிக்கவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிற இயேசுனுடைய செபிக்கிறேன் சூழ நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா கடந்த மூன்று வாரமாக ராஜா அப்பா எங்களை கண்மணி போல காத்து ராஜா இந்த கடைசி வாரத்தில் கர்த்தாவே அப்பா எங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக சோத்திரம் அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி ராஜாவே அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா அந்த நாளில் கூட ராஜாவே அப்பா எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறே அப்பா உமக்கு கொடா கொடி சோத்திரம் அப்பா அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய தயவு ராஜா எங்கள் எல்லோரும் மேலே இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜாவே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே என் கண்மலை ராஜாவே அப்பா நிற்பதும் நிர்மலமாகதும் உம்முடைய கிருபை உம்முடைய சித்தமுடைய தயவு ராஜா இந்த நாளில் கர்த்தாவே எங்களுக்கு நன்றி ஐயா இந்த நாளில் அப்பா உமை யாரது இதுக்காக நன்றி ராஜா கொடா கொடி சோத்திரம் அப்பா அப்பா அந்த நாளில் கூட ராஜாவே எங்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையில் ராஜா அப்பா நீ இங்கே வாசம் செய்ததுக்காக சோத்திரம் அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி ராஜாவே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படுக்கிற கர்த்தாவே அப்பா உம்முடைய சித்த இல்லாத எதுவும் நடக்காது கர்த்தாவே இந்த நாளில் ஐயா எல்லா சபைகளும் ஆண்டவரே இன்னும் இருக்கப்பட்ட சபைகள் அப்பா எத்தனையோ சபைகள் மூடிக்கொண்டு இருக்குது அதெல்லாம் திறக்கப்பட வேண்டும் ராஜா உம்முடைய பரிசுத்த நாமத்தினால கர்த்தாவே எல்லா சபையில திறந்து ராஜா அப்பா நாங்கள் சுதந்திரமா ராஜா இந்த நாளில் ஐயா உமை பாடி அப்பா அப்பா உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே அப்பா நீ அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு கோடி கோடி சோத்திரம் நன்றி ராஜாவே அப்பா அந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தாவே எல்லாவற்றையும் நீ மாற்றி போடு கர்த்தாவே அப்பா ஆம் கர்த்தாவே முதல் மாதி கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்றி ராஜா எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க போறது கிருபைக்காக நன்றி ஐயா அப்பா நீ பொறுப்படுத்திக் கொள்ளு கர்த்தாவே
அப்பா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபேர்ந்தாலும் அப்பா உம்முடைய கிருபை எங்களை விட்டு போவதில்லை கர்த்தாவே அப்பா நீரே ராஜா அப்பா நீர் மகிமையான தேவன் ஐயா உம்முடைய நாம மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே அப்பா ஆம் கர்த்தாவே இந்த நாளில் ஐயா அப்பா ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போற வார்த்தையில கர்த்தாவே அப்பா நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தையில எடுத்துக்கொண்டு ராஜா அது வெறுமையாக்காத படிக்க ராஜா அப்பா அந்த வாரம் எழுத கர்த்தாவே அது பங்கெடுத்து ராஜா அப்பா நாங்கள் அப்பத்தை புசிக்க வேண்டும் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஏனோ தானோ நிற்காத படிக்க ராஜா இந்த கொஞ்ச காலத்தில் ஐயா அப்பா உடைய வருகை சமீபமா இருக்குது ராஜா உமக்காக ராஜா உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே ஒரு எழுப்புதல் திருப்பில் வாசல நிற்க ராஜா ஜபிக்கிற கர்த்தாவே நாளில் அப்பா எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பிடுகிற கர்த்தாவே என் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ಈ ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋರು ಮುಂದೆ ಬಂದು ಕ್ವಿಕ್ ಆಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೋದು ಒಂದು ಇಂದ ನಲ್ಲ ವೇಳೆಲೇ ಸಾಕ್ಷಿ ಸಲ್ರಂಗ ಮುನ್ನಾಡಿ ಬಂದು ಸುರುಕಮಾಗ ನೀವು ಸಾಕ್ಷಿ ಸಲ್ಲಲಾಂ ಎರಡನೇದು ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಕತ್ತನಿಗಾಗಿ ನೀವು ಕಾಣಿಕೆ ತಂದಿದ್ರೆ ಕೊಡ್ಬೋದು ರೆಂಡಾವದು ಇದೇ ನೇರತ್ತಲೇ ಸಾಕ್ಷಿ ಸಲ್ಲುಂಬೊಳುದು ಕತ್ತರಕಾಗ ನೀವು ಕಾಣಿಕೆಗಳಿಗೆ ಕೊಡುಕಲಾಂ ಕರ್ತರುಡಿಯ ಪರಿಶುದ್ಧ ನಾಮತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಎಸಪ್ಪ ಕಮಗೆ ಒಂದಾಗಟ್ಟೋ ಎಸಪ್ಪ ಇಂದ ನಾಳು ಎನ್ನ ಜೀವನೋಡ ವೈತದಕ್ಕ ಕರ್ತರಕ್ಕೆ ನನ್ರಿ ಸಲ್ರ ವಿಶೇಷಮಾ ನೇತ ನಾಳು ಎನ್ನೋಡ ಬರ್ಡೇ ಇರಂದಿಚ್ಚು ಇಂದ 25 ಇಯರ್ಸಾ ಎಸಪ್ಪ ಕಿರಿಬಿಯಾ ದೈವ ಇರಕ್ಕಮ್ಮ ಎನ್ನ ಕಾತುಕೊಂಡು ವಂದ್ರೆ ರೊಂಬ ಸಂತೋಷ ಅಂತ ಎನಕ್ಕೆ ಏನ್ನಾ ಚಿನ್ನ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಎನಕ್ಕೆ ಸಿಲ ಒರು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಪೋಲ ಆಡಿಚ್ಚು ಅದ್ರಲ್ಲಿಂದ ಎಸಪ್ಪ ಎನ್ನ ತಪ್ಪಿ ವಿಚಾರೆ ಅದು ಮಟ್ಟ ಇಲ್ಲ 10th standard ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಚೆ ಅದ್ರಿಂದ ಎಸಪ್ಪ ಎನ್ನ ತಪ್ಪಿ ವಿಚಿ 25 ಇಯರ್ಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಪಣ್ಣ ಎಸಪ್ಪ ಎನಕ್ಕೆ ಕಿರುಬ ಕೊಡ್ತಾರೆ ಅದು ಮಟ್ಟ ಇಲ್ಲಾಮ ಎಲ್ಲ ದೈವಿನಾಲು ಇರಕತಿನಾಲು ಎನ್ನ ಸೂಳ್ಕೊಂಡಾರು ಎಲ್ಲ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಎನಕ್ಕೆ ಕೊಡ್ತದಕ್ಕಾಗ ಕರ್ತರಕ್ಕೆ ನಂದಿ ಸಲ್ಲಿ ಮುಡಿಕ್ರಾಮೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಕಳೆದ ವಾರ ನಮ್ಮ ತಮ್ಮಂಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ, ವೈರಸ್ಸು ಕೊರೋನಾ ವೈರಸ್ಸು ಪಾಸಿಟಿವ್ ಅಂತ. ಇನ್ನು 1 week ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲ 15 days ಆಗುತ್ತೆ ಅಂತ ಡಾಕ್ಟ್ರ್ ಹೇಳಿದ್ರು. ನೀವೆಲ್ಲ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ. ದೇವರ ಕೃಪೆ, ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ, ಮಂಡೇನೇ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಗುವ ಹಾಗೆ ದೇವ್ರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ದೇವ್ರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ. ಅದೇ ರೀತಿ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ಸು ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡ್ತೀನಿ. ಯಾಕಂದರೆ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಬಂದು ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ನನ್ನ ದೇವ್ರ ಕೃಪೆಯಿಂದ ಸನಿಹ ಅಂದರೆ ಹತ್ರ ಆದರು, ಹಾಗೂ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಮಗನ ಪ್ರೀತಿ ಎಂಥದ್ದು ಅನ್ನೋದು, ಸೊಸೆ ಪ್ರೀತಿ ಎಂಥದ್ದು ಅನ್ನೋದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ತಿಳ್ಕೊಳೋ ಒಂದು ಒಂದು ದೇವರು ಆ ದಿನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲು ಮಗ ನನ್ನ ಪಾಲ್ಗೆ ಸತ್ತೇ ಹೋದ ಅನ್ನೋ ರೀತಿಯಾಗಿದ್ದರು, ಹಾಗೂ ಯಾವತ್ತೂ ನೀನು ಹಾಗೂ ಆ ಹುಡುಗಿನ ಕರ್ಕೊಂಬರಲೇಬಾರ್ದು, ನೀನು ಬರ್ಕೂಡ್ದು, ಇಲ್ಲ ನೀನು ಮಾತ್ರ ಬರಬೇಕು ಅಂತ ಮಾತುಗಳು ಬರ್ತದು. ಇವತ್ತು ಅವರೇ ಕಾಲ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹೇಗಿದ್ದೀರಮ್ಮ, ಹೇಗಿದ್ದಾನವನು, ಚೆನ್ನಾಗಿರ್ರಿ ಚೆನ್ನಾಗಿರ್ರಿ ಅಂತ. ಭಾಳ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ ದೇವ್ರ ಕೃಪೆ. ಇವತ್ತು ತಂದೆ ತಾಯಿಯೇ ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವಾಗೆ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನು ಈ ರೀತಿ ಇತ್ತಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ. ಇವತ್ತು ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ತಂದೆ ತಾಯಿ ತಮ್ಮ ಎಲ್ಲರ ರಕ್ಷಣೆ ಒಂದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ. ಆಮೇನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಕೂಡಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಸಭೆಕರಿಗೂ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದಿಸ್ತೇನೆ. ಕೂಡಿ ಬಂದಿರುವ ಸಭೆಯಾರ ಅನೇವರಕ್ಕೂ ಯೇಸುವಿನ ನಾಮತಿನಾಲೆ ನೋಡಿ ವಾಳ್ತದಲ್ಲಿ. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲ ಸೌಖ್ಯಮಾ ಇರ್ಕರಿಂಗ್ಲಾ? ಹೇಳ್ರಿ, ಮಾತಾಡ್ರಿ, ಸುಳಂಗ ಪೇಸಂಗ. ರೈಟ್. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಸುಮ್ಮನೆ ಹೆಂಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವನೈ ಸುಮ್ಮ ಅಪಡೆ ವೆರುಮನೈ ಆರಾಧನೆ ಸೇದು ಬಿಡ ಮುಡಿಯಾದು. ಇದು ಈಸಿ ಅಲ್ಲ. ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಾಯಿ ತೆಗೆದು ಕೈ ತಪ್ಪಾಳಿ ತಟ್ಟು ಒಡೋದು, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯ ಅಲ್ಲ. ಒಂದು ವಾಯ ತರಂದು ಪಾಡಿ ಕರಗಳ ತಟ್ಟಿ ಕರ್ತರುಡಿಯ ನಾಮತೈ ಮಹಿಮೆಪಡುತ್ತಿರೋದು ಸಾಧಾರಣಮಾನ ಒಂದು ಕಾರ್ಯಮಲ್ಲ. ನಾವು ಈ ದಿನ ಈ ತರ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ, ಈ ತರ ನಾವು ನಿಂತ್ಕೊಂಡು ಆರಾಧನೆ ನಡೆಸೋದಕ್ಕೆ
ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾವು ಎಷ್ಟು ಪ್ರಿಪೇರ್ ಆಗ್ತೀವಿ ಅಂತ ಇಂದ ನಾಳೆ ಇಂದ ಇಡತ್ತಲ ವಂದು ಇವಾರು ಆರಾಧನೆ ನಡತ ನಾವು ಎವ್ವಳವು ಪ್ರಯಾಸ ಪಡುಗ್ರೋಮ್ ಅದಕ್ಕಾಗ ಆಯತ ಪಡುಗ್ರೋಮ್ ಎಂದು ಉಂಗಳ ಎವ್ವಳ ಪೇರ್ಗೆ ತಿಳಿಯೋನು ಎನಕ ತಿಳಿಯಿಲ್ಲ ಒಂದು ಆರಾಧನೆ ನಾಯಕನ ಕೆಲಸ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಜನರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋ ಹಾಗೆ ನಡೆಸೋದು ಒಂದು ಆರಾಧನೆ ನಡತ್ತುಗ್ರ ತಲೆವನೋಡಿಯ ಪನಿ ಏನವೆಂದ್ರಾಲ್ ಜನಗಳ ಯಾವರು ತನ್ನೋಡು ಕೂಡ ಇಣೈಂದು ದೇವನೈ ಆರಾಧನೆ ಸೆಯ್ಯ ವೈಕ ವೇಂಡುಂ ಅರ್ಥೈದಾ ಪುರಿದುಂಗ್ಲಾ ಹಂಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಪಡಬೇಕಾಗಿರೋ ಕಷ್ಟ ಪ್ರಯತ್ನಗಳು ನಿಮಗೆ ಯಾರಿಗೂ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅಪ್ಪಡಿ ಉಂಗಳ್ ಯಾವರಿಯಂ ಇಂದ ಆರಾಧನೆಕ್ಕುಳ್ಳಾಗ ಒರುಂಗಿಣೈತು ನಡತ್ತ ವೇಂಡುಂ ಎಂದ್ರಾಲ್ ನಾನು ಪಡಕೂಡಿಯ ಪ್ರಯಾಸಗಳು ಮುಯರ್ಚಿಗಳು ಅಂತ ಸೇಲ್ಬಾಡುಗಳು ಉಂಗಳುಕ್ಕೆ ಪುರಿಯಾದು ನೋಡ್ರಿ ನೀವೆಲ್ಲ ಒಂದು ವಾರ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ ಬರುಂಗ ನೀಂಗೆಲ್ಲ ಒಂದು ವಾರ ವೇಳೆ ಸೇರಿಂಗ ನಮಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾ ಈ ಒಂದು ಅವ ಒಂದು ದಿನ ಆರಾಧನೆಗೆ ಈಕ್ವಲ್ ನೀವು ಮಾಡೋ ಒಂದು ವಾರ ಕೆಲಸಕ್ಕೆ ನಿಂಗ ಸೇರ ಒಂದು ವಾರತೋಡಿಯ ವೇಳೆ ಒಂದು ಇಂದ ಒಂದು ಆರಾಧನೆಗೆ ಸಮಮಾನದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ ನಮಗೆ ಅಷ್ಟು ಇದಾಗತ್ತೆ ಅವ್ವಳವು ಎನರ್ಜಿ ತೇವಪಡುದು ಓಕೆ ನೀವು ಹಾಗೆ ಈಸಿಯಾಗಿ ನಾವು ಎಷ್ಟೇ ಆರಾಧನೆ ನಡೆಸಿದ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ರಿ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ನಾವು ಎವ್ವಳವುದಾನ ಆರಾಧನೆ ಸೇಯಿಂಗ ಸೇಯಿಂಗ ಅಂತ சொன்னாலும் ಅದು உங்களால செய்ய முடியாது ಅರ್ಥೈದಾ புரியுதுங்களா ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಬರೋರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಈಸಿ ಅನಿಸ್ತದೆ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ವರವಂಗಳಿಗೆ கொஞ்சம் ಈಸಿ ಅಬ್ಡಿನೇ ಇರುತ್ತೆ ಯಾರಂದ್ರೆ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದಿರಾ ಯಾರಾದ್ರೂ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಅಟೆಂಡ್ பண்ணಿರಕಿಂಗ್ಲಾ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಸೆಕೆಂಡ್ ಸರ್ವಿಸ್ ಲ ನನಗೂ ಸ್ವಲ್ಪ ಈಸಿನೇ ಏ ಎನಕ್ಕೂ கொஞ்சம் ಈಸಿ ದಾ ಯಾಕೆ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತ தெரியுமா உங்களுக்கு ಹೇಳ್ರಿ சொல்லுங்க ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ನಾನು ಒದ್ಲಾಡ್ತಾ ಇದೀನಿ ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಾನ ಇಟ್ಕೊಂಡ್ರು ಸರ್ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಉங்கள ಎಲ್ಲಾರಿಯ വെச்சிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டிருக்கேன் ನಿಮ್ಮನ್ನ ಹಾಡಿಸ್ಬೇಕು ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟ ತಿನ್ನಿಸ್ತೀರಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅದೇ ತರ ಆಗ್ತಾ ಇದೆ ನನಗೆ ಇಂದ ಕೊಳಂದಿಗಳಿಗೆ ಕಾಲಿನಿಂದ ಸಾಪಾಡು ಊಟ್ರ ಒಂದು ವೇಳೆಯ ಪೊಳ ತಾ ಇರಕ್ಕೆ ನನಗೆ ಆ ಮಗು ತಿನ್ನಲ್ಲ ಇಂದ ಕೊಳಂದ ಸಾಪಡಾದು ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಬಲವಂತ ಮಾಡಿ ತಿನ್ನಿಸ್ತೀರಾ ನಾವು ಎವ್ವಳವು ನಮ್ಮ ಅದ ವರ್ಪುರುತಿ ಸಾಪಡ ವೆಕ್ಕರೋಂ ಯಾಕೆ ಏ ಆ ಮಗು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇರಬೇಕಂತ ಏನಾ ಅದ ಕೊಳಂದ ಆರೋಗ್ಯಮಾ ಇರಕ ವೇಂಡುಂ ಎಂಬುದರಕಾಗ ಜೀವವಾಗಿ ಬದುಕಿರಬೇಕಂದ್ರೆ ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಫೀಡ್ आवर ಚಿಲ್ಡ್ರನ್ ಉಯಿರೋಡು ಪಳೆತಿರಕ ವೇಂಡುಮಾನಲ್ ಅಂದ ಕೊಳಂದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಾಪಾಡು ಕೊಡುತ್ತಾ ದಾ ಆಗನೋ ಈಗ ಅದೇ ತರ ಫೀಡಿಂಗ್ ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಇಪ್ಪೋ ಅದೇ போல ஒரு ಫೀಡಿಂಗ್ ನಾ ಇಪ್ಪ ನಾನು உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கேன் ಮಾಡ್ರಿ 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 ಆರಾಧನೆ ಮಾಡ್ರಿ ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಬಾಯಿ ತೆಗೆರಿ ಕರ್ತನನ್ನ ಮನಸಾರೆ ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ ಎಷ್ಟು ಒದ್ಲಾಡ್ತಾ ಇದೀನಿ ನಿಮ್ಮತ್ರ ನೀವು ನೋಡ್ತಾನೆ ಇದೀರಲ್ಲ ಸೇಯಿಂಗ ಸೇಯಿಂಗ ಆರಾಧನೆ ಸೇಯಿಂಗ ವಾಯ ತರಂದು ಪಾಡುಂಗ ಉಂಗ ಹೃದಯತೆ ತರಂದು ಕತ್ರೈ ತುದಿ ಸೇಯಿಂಗ ಅಬ್ಡಿನ್ ಸೊಲ್ಲಿ ಉಂಗಕಿಟ್ಟ ಎವ್ವಳವಾಯ್ ನಾನು ಪೋರಾಡಿ ಕೊಂಡು ಇರುಕ್ರೇನ್ ಎಂಬುದೇ ನೀವು ಪಾರ್ತು ಕೊಂಡು ದಾನ ಇರುಕ್ರೀರಿ ಒಂದು ಮಾತ್ರ ಗ್ಯಾರಂಟಿ ಒಂದು ವಾರ್ತೆ ಮಾತ್ರ ನಿಶ್ಚಯಂ ಒಂದು ದಿನ ಬರತೆ ಒಂದು ನಾಲ್ ವರುಂ ನೀವೇ ಹಾಡಬೇಕು ಸ್ತುತಿ ಮಾಡಬೇಕು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಬೇಕು ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೆನೆಸೂರು ನಿಮಗೆ ಆಗಲ್ಲ ನೀಂಗಲೇ ಪಾಡ ವೇಂಡೋ நல்ல ನಡನ ಮಾಡನೋ ಕರಂಗಳೆ ತಟ್ಟನೋ ಎಗರಿ ಗುದಿಕನೋ ನೆನೈತಾಲೂ ಅದೈ ಸೆಯ್ಯ முடியாது ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಅಲ್ಲಿ ನರಕದಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ನರಕತಲೆ ಅಂದ ಐಶ್ವರ್ಯವಾನ್ ಏನು ಸೇಗಿರಾನ್ ಒಂದು ಸುವಾರ್ತೆನ್ನ ಕಳಿಸ್ರಿ ಯಾರಂದ್ರೋ ಒಬ್ರು ಹೇಳಿ ಯಾರಾದರೂ ಒರ್ತನ ಅನುಪುಂಗ ಅಬ್ಡಿನ್ ಹೇಳ್ರಾ ನಮ್ಮ ಮನೆಯವರಿಗೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳ್ರಲಿ ಎಂಗ ವೀಟ ಜನತ್ತಿಗೆ போய் ಸುವಿಶೇಷನ್ ಸೊಲ್ಲಟೋ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕೊಡು ಒಂದು ಹನಿ ಒಂದು ಡ್ರಾಪ್ ಒಂದು ತುಳಿ ತಣ್ಣೀರೈ ಕೊಡುಂಗ ಅರ್ಥೈಗತ್ತಾ புரியுதுங்களா ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಓದ್ ಮೇಲೆ ನಾವು ಏನು ಮಾಡಕಾಗಲ್ಲ ಅಂದ ಪೋನ ಪರಗೆ ನಮ್ಮಳಾಲ ಒಣ್ಣು ಸೇಯ முடியாது ಅಬ್ರಹಾಮ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಲ್ಲಿರೋರು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಇಲ್ಲಿರೋರು ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಬ್ರಹಾಮ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂಗ ಇರಕರವಂಗ ಅಂಗ ಸೇಯುವಾಂಗ ಇಂಗ ಇರಕರವಂಗ ಇಂಗ ಸೇಯಟೋ ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ರು ಅಲ್ಲಿ ಹೋಗಕಾಗಲ್ಲ ಅಲ್ಲಿಂದ ಒಬ್ರು ಇಲ್ಲಿ ಬರಕಾಗಲ್ಲ ಇಂಗಿರಂದು ಒರ್ತರ ಅಂಗ ಹೋಗ முடியாது ಅಂಗಂದ ಒರ್ತರ ಇಂಗ ವರ முடியாது ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಲಾಸ್ಟ್ ಚಾನ್ಸ್ ಇವತ್ತು ಇನ್ನಕ್ಕೆ ನಮಗೆ ಕೊಡುಕಪಟ್ಟಿರಕರದು ಕಡೈಸಿ ವಾಯ್ಪು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಬಿಡ್ರಿ ಅಬ್ಡಿನ ನೀವು ನೆನೆಚಿಕೊಳ್ಳೋಣ ಟುಡೇ ಇಸ್ ದಿ ಲಾಸ್ಟ್ ಚಾನ್ಸ್ ಫಾರ್ ಮೀ ಟು ವರ್ಶಿಪ್ ಗಾಡ್ ಆನ್ ದಿ ಅರ್ಥ್ ದೇವನ ಇಂದ ಭೂಮಿಯಿನ ಮೇಲೆ ಆರಾಧನೆ ಸೇಯ ಎನಕ್ಕೆ ಕೊಡುಕಪಟ್ಟಿರಕರ ಕಡೈಸಿ ವಾಯ್ಪು ಎಂದ್ರೈಕೆ ತಾನ್ ಇರಬಹುದು ಇರಕಲಾಂ ಅದನ್ನ ಹೆಂಗ್ ಮಾಡಬೇಕು ನಾವು ಅದೈ ನಾವು ಎಪಡಿ ಸೇಯ ವೇಂಡು ಎವ್ರಿ ಟೈಮ್ ವೆನ್ ಯು ವರ್ಶಿಪ್ ದೇವನ ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ஒவ்வொரு முறையும் நீங்க கத்திர ஆராதனை செய்யும் பொழுது நீ ஏன் தெளிக்கோபேக்கு இத்தனை அந்த லாஸ்ட் தினம் இருபோது நீங்க நினைக்கணும் இது ஒரு வேளை என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம் ஐ வாட் வர்ஷிப் லார்ட் லைக் எனிதிங் நான் என்ன எப்படியாவது என் தேவனை நான் ஆராதனை செய்ய போகிறேன் ஆமென் ஆமென் ஆ வந்து சலா ஆ ஹட்டா அத்யாக அத்யாகத மனசு நம்மளுக்கு இத்தனை
தேவன் ஆராதனை மாடுவே அந்த ஒரு பிடிவாதம் அந்த ஒரு வைராக்கியம் அப்படி கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற பரிபூர்ண இருதயம் நமக்குள்ள இருந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் நான் இங்க இரோது பெரிய இரள் அவர் நிம்மன் ஆத்மீகவாகி நடசோதி உங்களை ஆவிக்குரிய வழியில நடத்த எனக்கு இருக்கிற காலத்தின் அளவு வந்து 2 மணி நேரம் தான் அதில் 1 hour நான் நிம்மன் ஆராதனையில் ஹாடல் நடசுவேக்கு அதுல 1 மணி நேரம் உங்களை பாடல்களிலே நான் நடத்த வேண்டும் ஆ 1 கண்டேலி நீம எல்லா விவித மைண்ட்களனா வந்து சேர்சோதுன்னு நினைக்க அதே தொட்டு சமய அந்த 1 மணி நேரத்துல உங்களுடைய பலவிதமான மன ஓட்டத்தை ஒரு மனப்பத்தில கொண்டு வரது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மைண்டில் வரதாயிது ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போது ஒவ்வொரு மனநிலையோடு கூட வருகிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைமில் வரதாயிது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்குள்ள வரோம் நீ ஒவ்வொருவரும் லேட்டா வரதாயிதுன்னு நினைக்கிலே கோபம் ஏச்சாகதே நீங்க ஒவ்வொருத்தரும் லேட்டா வர வர எனக்கு இங்க கோபம் அதிகரிக்குது जवाबारी आराधने கண்ணலி ஒரு ஹனி நீர் வரதா உங்க கண்ணல ஒரு துளி தண்ணி வருதா இவத்து இஷ்ட ஜன நீ ஹாடுதுரி இன்னைக்கு இவ்ளோ பேர் பாடுறீங்க யாராவது ஒவ்வொரு கண்ணலி ஒரு ஹனி நீர் வந்தா யாராவது ஒருத்தருடைய கண்ணல ஒரு துளி தண்ணி வந்ததா ஒரு ஒவ்வொரு இல்ல பாருங்க ஒருத்தரும் இல்ல கம் ஆன் சொல்லுங்க இது நாம ஆடுவ ஆராதனை இது நாம செய்யக்கூடிய ஆராதனை நான் ஓ அது போலதல்ல நான் சொல்றது ஓ அப்படின கதறி அழணும்னு இல்ல ஆ மனசு இதியா டெடிகேஷன் இதியா அந்த தியாக மனப்பான்மை நமக்கு இருக்கா யோர் சைடு நிம் கடைந்த மாடுபிக்காகிறது என்ன உங்கள் தரப்பிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீவு சித்தராகவேக நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும் நாளை ஆராதனை மாட போகதா இது நாளைக்கு நம்ம ஆராதனை செய்ய போறோம் தேவரே நான் விடுகடைந்த ஆராதனை மாடுவதற்கு நனிக்கு நீ சகாயம் மாடப்ப ஆண்டவரே விடுதலையோடு கூட நான் ஆராதனை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்ன வாய் என்ன சரி மாடு என்னுடைய வாயை சரி பண்ணுங்க கண்ணை சரி மாடு என் கண்ணை சரி பண்ணுங்க கையை என்ன சரி மாடு என் கையை சரி பண்ணுங்க நான் ஆத்மதல்லி சத்தியதனி ஆராதனை மாடுவதற்கு நான் மனுஷனை சித்தமடி இவத்தை மாட அந்த ஏழவே ஆண்டவரே ஆவியிலும் சத்தியத்திலும் உம்மை ஆராதிக்க என்னுடைய மனதை இன்றைக்கே நீர் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லணும் நன்றாப்பா தேவஸ்தானத்துக்கு போகணும் எல்லாம் ரெடி ஆகறாப்பா எல்லாம் வாங்கப்பா கோயிலுக்கு போலாம் எல்லாம் ரெடி ஆகுங்க எல்லாரும் கும்பல ஓடு பார்த்தாரல்ல எல்லாம் கூட்டமா ஓடி வராங்கல இதே எவ்ரி வீக் நம்ம சபையில நடித்தார் இதுதான் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சபையில நடக்குது அதுக்கே நமக்கு ஆசீர்வாதம் ஆக்தா இல்ல அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் வரல விடுகடை வர்தாங்க இல்ல விடுதலை வர்றது இல்ல மனதில் சமாதானம் இல்ல வீட்ல சமாதானம் இல்லை ஆமென் ஆமென் அர்த்தகத்த நிமிங்க புரியுங்களா உங்களுக்கு இதே தொட விக்கிரகம் நமிகிறாத நமக்கு இருக்கக்கூடிய விக்கிரகமானது இதுதான் பெருசு ஆமென் ஆமென் எவ்ரி வீக் இதே தர நிமன ஃபோர்ஸ் மாதிரி ஆராதனை மாதிரி மாதிரி தேள காகல ஒவ்வொரு வாரமும் உங்களை கட்டாயப்படுத்தி ஆராதனை செய்யுங்க செய்யுன்னு சொல்ல முடியாது ஆமென் ஆமென் இயேசு இங்க ஹால்டர் நோறி அவரே இயேசு எப்படி சொல்றார் பாருங்க ஏ நீ ஆராதனை மாடின இந்த பண்டைகள ஆராதனை மாடாத நீ ஆராதனை செய்யலனா இந்த பாறைகள் எல்லாம் ஆராதனை செய்யுன்னு சொல்றார் ஆமென் ஆமென் இவத்து சேர் ஆக்கி நீங்க ஆஹான மாடி கர்தார் தேவர் இன்னைக்கு சேர் போட்டு உங்களை அழைத்து இருக்கிறார் கர்த்தர் நாளை அதன ரிஜெக்ட் பண்ண போறோம் நாளைக்கு ஒருவேளை அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் ஆமென் ஆமென் இவத்து நம்ம கொட்டிர பிரசியஸ் தினா இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலை உயர்ந்த நாள் 1 hour I want to give for lord அந்த 1 மணி நேரம் நான் கர்த்தருக்காக கொடுக்க போறேன் எல்லாம் நான் மரித்தேனே நான் எல்லாத்தையும் மறப்பேன் come on என்ன நான் ஒத்துக்கொண்டு ஓக்கிறே நான் வெல்ல குத்தில நம்மள என்ன சுமந்து கொண்டு போக போறேன்னு தெரியல என்ன நான் ஒத்துக்கொண்டு இதோ இவத்து அது யாதுன நிமன மேல ஒத்துக்கொண்டு ஓக காகல நீங்க எவைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகள் எதுவுமே உங்களை மேல கொண்டு போகாது அதுக்கு தேர் எல்லாம் நன்ன மேல இடம் தேள்தா அதனால கர்த்தர் சொல்றார் எல்லாத்தையும் என் மேல் வைத்து விடு அப்படினு put me upon me cast
all your burden upon me antare unnodi ella bharathiyum en mele nee veithu vidunu solrar amen amen ellavan avar mel ittu nee nilli aaradhyam maaru ellavathiyum nee avar mel veithu vittu inda edathila vandu nee avarai aaradhanai sei manuvara aaradhyana naatchikalam aaradhaniya neenu modale vandina munchane ready aagudave oru naalaiku munnadiye nee ready aaganum very dressing alla verum dressing la maatram illa prayer alli ready aagiri jabathila aayathapadanum okay artha gathe nimige puridungala vaakya oodiri vasana vaasinga மனையில் பிரேயர்கள் மாடுறி வீட்ல ஜெபம் பண்ணுங்க மனையிலே ஆத்மீகமாக ரெடி ஆகுறி வீட்லயே ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆயத்தப்படுங்கள் நீங்க அபிஷேகத்தோட வர்றி நீங்களும் அபிஷேகத்தோடு வாங்க நான் அபிஷேகத்தோட வர்தேனே நானும் அபிஷேகத்தோடு வருவேன் ஆக எல்லாரும் கூடி இல்லே தேவர் அபிஷேகத்தின் ஆராதனை மாடு வகையில் ஏன் நடியதே அப்ப எல்லாரும் கூடி இங்க கர்த்தருடைய அபிஷேகத்தினால ஆராதனை செய்யும்போது என்ன நடக்கும் ஏன் நடியதே சொல்லுங்க நானே வந்து நானே வந்து அந்த நிலத்தையும் உழுது அத நான் ரெடி மாடி அத ஆயத்தப்படுத்தி ஆமேல பீஜா இதுக்கே அஸ்ட்ரோலஜி 1 ஹவர் ஆகிறது அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆயிட்டு இருக்கும் மிகவும் சோர்ந்து போகிறேன் ஆராதனை அப்படின்றது ஏதோ ஒரு பாடலின் நிகழ்ச்சி அல்ல என்ன சொல்லுங்க இட்ஸ் நாட் எ சிங்கிங் ப்ரோகிராம் அது ஏதோ ஒரு பாடல் பாடுகிற நிகழ்ச்சி அல்ல நாம் எல்லாரும் நம்ம சர்வசக்தனாத தேவரொட்டிக்கு மாதாடோ சமய அவரொட்டி ஐக்கியவாகிற சமய நாம் எல்லாரும் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனோடு கூட இணைந்து பேசுகிற ஐக்கியப்படுகிற நேரம் அது ஆமென் ஆமென் சீரியஸாகி தேவரன் ஆராதனை நாம் மாட்லேவேக்னா சீரியஸாக நாம் கர்த்தரை ஆராதனை செய்தே ஆக வேண்டும் யவக்கு ஒரு வார டைம் இது நீங்க ஒரு வாரம் உங்களுக்கு நேரம் இருக்கு 10 கண்டே கிளின ஹோக்தீரா இப்ப இங்க இருந்து 10 மணிக்கு கிளம்பி போவீங்க நெக்ஸ்ட் சண்டே 8:00 நீ மத்தியில வரதீரா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு தான் நீங்க மறுபடியும் இங்க வர போறீங்க ஆஸ்ட் வந்து வாரமனில் ஏன் மாட்டாய் தீரா அவ்ளோ ஒரு வாரம் நீங்க உங்க வீட்ல என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க யாக்கிலி ஆராதனை மாட காகல அந்தர எதற்காக இந்த இடத்துல ஆராதனை செய்ய முடியலனா நீ மாட பாபங்கள் மனில ஹங்கிரத்தே நீங்க செய்ற பாவங்கள் உங்க வீட்ல அப்படி இருக்கும் நீ மாடுவ ஜகள குரோத தேவர் விருதவாத சங்கதிகளோ ஆ ஒரு வாரம் மாட்டிர்த்தீரல்ல அதிரின்தானே இல்லி வந்து நீ விடுகடைந்த தேவரனை ஆராதனை மாட காக்தா இல்ல உங்க வீட்ல நீங்க செய்யக்கூடிய அந்த பகையான காரியங்கள் நீங்க செய்யக்கூடிய சண்டைகள் கர்த்தருக்கு விரோதமாய் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களை ஆராதனை செய்ய விடுறதில்ல கரெக்டா சரியா ஆகல்ல என் கையில் ஆட அடக்கே ஆகல்ல உங்களால வாயை திறந்து பாடலை பாடவே முடியாது கரங்களை தட்டவே முடியாது நில்ல காகல்ல நிக்க முடியாது பிகாஸ் ஏனா ஒரு ஹெவினஸ் ஒரு weight நான் உலகே நான் இந்த நான் தலைய மேல ஏறே ஏனா நமக்குள்ளேயும் நம்ம மேலேயும் நம்முடைய தலையின் மேலேயும் ஒரு பெரிய பாரமானது இருக்குது பாபத பாரது பாவத்தின் பாரம் அது அதுக்கு எழுது சனிவாரனே நீவேன் மாட்பேக்கு ஆ பாபத பாரவன தேவர சனிதான இழுசு விடுறி அதனால தான் சொல்றோம் சனிக்கிழமையே அந்த பாவத்தின் பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் தேவர் அதனே யோசுவா நீங்க யோசுவா ஜனருக்கு அதனே கேள்த்தாயிதானே யோசுவா ஜனங்களை பார்த்து இதைத்தான் சொல்லுகிறார் ஏன் இவத்து நீ சித்தம் அணிக்கொள்றி இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ் அ வெரி குட் லீடர் அவர் ஒரு நல்ல தலைவர் இவத்து நீ சித்தம் அணிக்கும் பரிசுத்தம் அணிக்கொள்றி இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் நாளை தேவர் தொட்ட காரியமா நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நம்ம சர்ச்சல்லி தேவர் தொட்ட காரியம் மாட்பேக்கಂದ್ರೆ இல்லி வந்து நீ பரிசுத்தம் மாறி என்னதல்ல நம்ம சபையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நீங்கள் யாவரும் இந்த இடத்துல வந்து பரிசுத்தப்படுகிறது அல்ல அர்த்தைதா நிமிங்க புரியுதுங்களா உங்களுக்கு என்ன அர்த்தக்தே ஏல்ரே எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க மண்ணிலே மண்ணிலே பரிசுத்தம் ஆகி இல்லி வரவேங்க உங்க வீட்லயே நீங்க பரிசுத்தம் அடைந்து இந்த இடத்துல வர வேண்டும் சத்தியவான தெளிதிரவர் அவருக்கு இல்லி சத்தியத்தை அறியாதவங்களுக்கு தான் இங்க சத்தியவான
ತಿಳಿದಿರುವ ನೀವು ರೋಡಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಅಲ್ಲಲ್ಲೇ ದೇವರ ಹತ್ರ ಸಮಾಪ್ತಿ ಕೇಳಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿ ಇಲ್ಲಿ ಒಳಗೆ ಬರಬೇಕು. ಸತ್ಯತೆಯ ಅರಿಂದಿರುಕ್ರ ನೀಂಗಳೋ ತೆರುಕಳಿಲೇ ಉಂಗಳ್ ವೀಡುಗಳಿಲೇ ನೀಂಗಳ್ ಎಂದ ಇಡತ್ತಿಲ್ ಇರುಕ್ರೀರ್ಗಳೋ ಅಂದ ಇಡತ್ತಿಲೇ ಆಯತ್ತಪಟ್ಟು ಕರ್ತರುಡಿಯ ಆಲಯತ್ತುಕ್ಕಳ್ಳೇ ಬರವೆಂಡು. ಪುರಿದಾ ಉಂಗಳ್ಗೆ? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ನಿಮಗೆ? ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ಒಮ್ಮನಿಸಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಿ. ಇಲ್ಲನ ಉಂಗ ಎಲ್ಲಾರಿಯ ಅಂದ ಒರು ಮನದಕ್ಕುಳ್ಳ ಕೊಂಡು ವರದೆ ನನಗೆ ರೊಂಬ ಕಷ್ಟಮಾ ಇರುತ್ತೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈ ಮಾಡಕಾಗಲ್ಲ. ಉಂಗಳೇ ತೃಪ್ತಿ ಆಗ ಮುಡಿಯೋ. ನಾನು ಹೆಂಗೆ ದೇವರನ್ನ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈ ನಾನು ಎಪಡಿ ಕತ್ರಿ ತೃಪ್ತಿ ಆಗ ಮುಡಿಯೋ. ನೀವೇ ಆಡಕಾಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ತಂದೆ ದೇವರಿಗೆ ಹೆಂಗೆ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಕಾಗುತ್ತೆ? ಉಂಗಳಾಲ ವಾಯ ತರಂದು ಪಾಡ ಮುಡಿಯಿಲ್ಲ ಅಂತ ಸೊನ್ನ ಪಿತಾವಾಗಿಯ ದೇವನಕ್ಕೆ ಎಪಡಿ ಉಂಗಳுடைய ಮಹಿಮೆಯானது போய் ಅವರಿಗೆ ಸೇರೋ? ಯು ಹ್ಯಾವ್ ಟು ಚೆಕ್ ಇಟ್ ಔಟ್ ಮೈ ಡಿಯರ್ ಬ್ರದರ್ಸ್ ಅಂಡ್ ಸಿಸ್ಟರ್ಸ್. ನೀವೆಲ್ಲ ಇದೆ ಪರಿಶೋಧಿತ ಪಾರ್ಕಣಂ ಪ್ರಿಯಮಾನ ಸಹೋದರನೇ. ಯಾಕೆ ಆಡಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ? ಎದನಾಲ ಎನ್ನಾಲ ಪಾಡ ಮುಡಿಯಿಲ್ಲ? ಯಾಕೆ ಕೈ ತಟ್ಟಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ? ಎದಕಾಗ ಎನ್ನಾಲ ಕೈಯ ತಟ್ಟ ಮುಡಿಯಿಲ್ಲ? ಯಾಕೆ ಐ ಕಾಂಟ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಇವತ್ತು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಿಂದ ಗಮನವಾಗಿ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಮಾಡಿ ಮಾಡಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ? ಎದಕಾಗ ಇಂದ್ರೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ என்னுடைய முழு ஈடுபாடை கொடுத்து நான் இதிலே ஈடுபட முடியவில்லை. You have to check it out. நீங்க இதெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும். இல்லி பர்த்திவினாவு. இங்க வர நம்ம. அள்ளி நீ நோட்கொண்டே டைம் பாஸ் பண்ணுதேவே. அங்க இங்க பார்த்து கொண்டே டைம் பாஸ் பண்றோம். டோர் நோட்தேவே. கதுவ பாக்குறோம். மொபைல் நோட்தேவே. மொபைல பாக்குறோம். Come on எல்லாரே நோட்கொண்டு 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 நம்ம சமயவன அமூல்யவாத சமயவன தேவரோட்டிக்கு கலியதன்ன விட்டு இதரு இந்த ஓடதை ஜீனாவு. எல்லாவற்றையும் இப்படியாய் பார்த்து கொண்டு வேற பெற்ற நேரத்தை கர்த்தருக்குள் செலவிடு கிரதை மறந்து நாம் இந்த காரியத்தின் பின்னால் ஓடுகிறோம். ஆமென் ஆமென். நீவு நீங்க தேவரன்ன ஆராதனை மாட்வேக்கಂತ பவித்ராத்மன ஒரு தோட உதேசம் அது. கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய பெரிதான ஒரு நோக்கமாய் இருக்கிறது. அதுல அசுதாத்மா சைத்தானை என்ன மாட்டாய் தானே. ஆனால் அசுத்த ஆவியானவனாகிய பிசாசு என்ன செய்கிறான்? நீ தேவரன்ன ஆராதனை மாடுவார்தன்றனி இதெல்லாம் அவன் மாட்டாய். நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய கூடாது என்பதற்காக இவைகளை எல்லாம் அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். யார் யார் யாவதுக்கே நீவு அவகாச கொடுத்தீரா? யார் யார் எவைகளுக்கு நீங்கள் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள்? இங்க நீ ஏழபோது நீவு இப்ப நீங்க சொல்லலாம். நீ வெல்ற பரிசுத்த ஆத்மனிங்க நீ ஜாகா கொட்டிதீரா இவத்து ஆராதனை சமயத்தில்? இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களா? ஆமென் ஆமென். அதுவா அசுத்தாத்மக கொட்டிதீரா அல்லது அசுத்த ஆவியானவனுக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? எல்ல கையெத்தி ஏல் ரெஸ்ஜன பவித்ர ஆத்மனிக்கு ஒப்பிசி கொட்டு மனசார தேவரை ஆராதனை மாடுங்க. சொல்லுங்க பாப்போம். நான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தான் மனப்பூர்வமாய் ஆராதனை செய்தேன் என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Come on எத்து நோட்ஸ் இன்ன நீங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். ஒரு எஸ்ட் ஜன இதுனாவே பாருங்க எத்தனை பேர் நம்ம இருக்குறோம் இங்க. Today we all led by the evil spirit. இன்னைக்கு நாம எல்லாரும் அசுத்த ஆவியானவனால தான் நடத்தப்படுகிறோம். இவத்து தேவரன்ன ஆராதனை மாடுபார்த்த அந்த தேவருக்கு ஸ்துதி மாடுபார்த்த ஹொகளிக்க மாடுபார்த்த ஸ்தோத்திரம் மாடுபார்த்த அந்த இவத்து சைத்தானன நம்ம பாய்களன ஹృதயவன மனுஷன இவத்து லௌகிக சங்கத்திகளை ஹிட் கட்டிட்டிதானே. கர்த்தரை ஆராதனை செய்ய கூடாது, அவரை புகழ கூடாது, அவரை துதிக்க கூடாது என்பதற்காக பிசாசானவன் இன்றைக்கு அநேக உலக பிரகாரமான கவலைகளை நமக்குள்ளே வைத்து நம்மளை ஒரு கட்டுக்குள்ளே ஆழ்த்தி இருக்கிறான். ஆமென் ஆமென். யாக்கே இந்த தான் குலத எஸ்ரன தேவர் கை விடுவேக்கு? எதற்காக இந்த தான் கோத்திரத்தோட நாமத்தை கர்த்தர் நிராகரிக்க வேண்டும்? தேவர பிரசியசாகி அவர பாயினிந்த பருவா நான் இவரல்லி இஷ்ட ஜனரை ஆரஸ்கொடுத்தேன் இ குலதல்லி இஷ்ட ஜனரை ஆரஸ்கொட்டினந்த ஆரஸ்கொள்ள சந்தர்ப்பத்தில் இ குலவன கை விடுதுக்கு காரணம் ஏன்னு கர்த்தர் ஒரு விளையேற பெற்ற வாய்ப்பினை கொடுக்கும் பொழுது இந்த தான் கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் எதற்காக நிராகரிக்க வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் கூட விக்கிரக ஆராதனை செய்கிறோம். We all doing idol worship. நாம் எல்லாருமே விக்கிரக ஆராதனை செய்கிறோம். நம்முடைய நாமம் நிராகரிக்கப்பட நாமளே காரணமாயிடுவோம். புரியுதுங்களா? இவத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சம்பாரி பக்தன் நோடி ஆமென்.
ಆರಾಧನೆ ಜೀವವುಳ್ಳ ದೇವರಂತ ನಂಬ್ತೀರ ಎತ್ತನೆ ಬೇರೆ ನಾನು ಏರೆಡುಕ್ರ ಆರಾಧನೆ ಜೀವನುಳ್ಳ ದೇವನಕ್ಕೆ ಎಂದು ನಂಬುವರಿಂಗ ದಿ ಗಾಡ್ ಹೂಮ್ ಐ ವರ್ಷಿಪ್ ದಟ್ ಹಿ ಇಸ್ ಲಿವಿಂಗ್ ಅಂತ ಎಷ್ಟು ಹೇಳ್ತೀರ ನಾನು ಆರಾಧನೆ ಸೇಗಿರ ದೇವನ್ ಉಯಿರುಳ್ಳ ದೇವನ್ ಎಂದು ಎತ್ತನೆ ಬೇರ್ ನಂಬುವರಿಂಗ ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಡೆಡ್ ಬಾಡಿಗಳ ತರ ನಾವು ಬರ್ತಾ ಇದೀವಿ ಚರ್ಚೆಗೆ ಜೀವನುಳ್ಳ ದೇವನ ಆರಾಧನೆ ಸೇಯ ಇನ್ನಕ್ಕೆ ಸತ್ತ ಪಣತೈ ಪೋಲ ನಾವು ಸಭೆಕುಳ್ಳೆ ವಂದುಕೊಂಡಿರುಕರು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಈಗ ನಾವೇ ಇವತ್ತು ಚರ್ಚ್ ಒಳಗೆ ದೊಡ್ಡ ಐಡಲ್ ಆಗಿ ನಿಂತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಇದಕ್ಕೆ ಸಭೆಕುಳ್ಳೆ ನಾಮದಾ ಒಂದು பெரிய ವಿಕ್ರಗಮ ಒಕಂದುಕೊಂಡಿರುಕರು ಆಮೆನ್ ದೇವರ ಇದನ್ನ ಹೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಕರ್ತರ್ ಇದೈ ವಿರೋಧಿಕರಾರ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವುದನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಡ್ರಿ ಉಂಗ ವಾಳ್ಕೆಲ ಕರ್ತರ ಬಿಟ್ಟುಟ್ಟು ನೀವು ಬೇರೆ ಎದೆಯುಮೇ ಅಧಿಕಮಾ ನೇಸಿಕೆ ಕೂಡಾದ್ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರೋದು 2 ಅವರ್ ಏನಕ್ಕೆ ಕುಡುಕಪಟ್ಟಿರಕದು 2 ಮಣಿ ನೇರ ಅತ್ತನೆ ಅದರಲ್ಲಿ ನಾನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರ್ತೇನೆ ಆಂಡವರೇ ಆ ನೇರತ್ತಕ್ಕೆ ನಾನು ಉಣ್ಣೆಯುಳ್ಳವನಾ ಇರುಪೇ ಅಲ್ಲಿ ನಾನು ಓಡ್ತೇನೆ ಅಂಗ ನಾನು ಓಡುವೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಹೃದಯವನ್ನು ಸುರಿಸುತ್ತೇನೆ ಅಂಗ ಹೋಗಿ ಎನ್ನೋಡಿ ಹೃದಯತೆ ನಾನು ಊಟ್ರುವೆನ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಸ್ಪೆಂಡ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟೈಮ್ ಇನ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಅಧಿಕಮಾನ ನೇರಂ ನಾನು ಕರ್ತರೋಡಿಯ ಸಮೂಹತಲೇ ಸೆಲವಿಡುವೆನ್ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ದೇವಾಲಯ ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಎಲ್ಲಾಮೇ ಕರ್ತರೋಡಿಯ ಆಲಯದ ಬಿಟ್ಟುಟ್ಟು ಹೋನಾಂಗ ಆದ್ರೆ ಒಂದು ಲೇಡಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ ಆ ಒಂದು ಲೇಡಿ ಮಾತ್ರ ಅಂಗೇ ಒಕಾಂದಿಟ್ಟಿದ್ದಾಂಗ ಅವರು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟೈಮ್ ಅನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿದ್ರು ಅಧಿಕಮಾನ ನೇರತೆ ಕರ್ತರೋಡಿಯ ಸಮೂಹತಲೇ ಸೆಲವಿಟ್ಟಾಂಗ ಕೂಡಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟೈಮ್ கூடுதலான நேரத்தை தங்களுக்கு இருந்த கூடுதலான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே செலவிட்டார்கள் ஏனாயிதே என்னாச்சே அல்லி பஞ்சியாகிதவளே அங்கே ஒரு மலடியாய் இருந்தவள் தேவர் அவளுக்கு அற்புதத்தை மாட்டார் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அதிகேவத் ஹாடன ஹாடிதேவே ஆனால் தான் இங்கே பாடலை நாம் யார் யாரோ எச்சின சமயவன பிரபுவின சன்னிதானத்தில் கழிதாரோ யார் யார் அதிகமான நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே செலவிடுகிறார்களோ அவருக்கு சிக்குவது பரலோக சந்தோஷம் அவர்களுக்கு கிடைப்பதோ பரலோகத்தின் சந்தோஷம் இங்க தேர் வாக்கேன் பர்ததே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பூர்ணமாத எல்லா வரவு பரலோகத்தின் ஜோதிகள பிதன கிடகே அந்த உண்டாகி பூலக்கு கிழது பரதந்தா பரிபூர்ணமான अनेक எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வருகிறது இங்க முதல்ல சாமுவேல் அண்ணலுக்கு வந்தல்ல இப்போ அருமையான செல்லப்பிள்ளை சாமுவேல் அண்ணலுக்கு கிடைத்தானே எங்க இப்படி எக்ஸ்ட்ரா டைம் அந்த கூடுதலான சமயம் புரியதா உங்களுக்கு ஹலோ ஆமென் இலி பந்து நிதே ஓடிட்டீரா நீ வந்து தூங்குறீங்க பாய் ஆந்தீரா வாய கொட்டாய் விடுறீங்க சரி நடிட்டீரா 10 முறை நடக்குறீங்க கம் ஆன் ஹெங்க எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பென் பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படிங்க கூடுதலான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியும் ஸ்பென் மோர் டைம் டு ரிசீவ் எ மோர் BLESSING அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடுதலான சமயத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்குங்கள் ஆமென் ஆமென் நீ யாதியாதி ஹிந்தேன ஓடுவேடுறீ நீங்க யார் யார் பின்னாடி ஓடாதீங்க வாரவல்ல லோகத்தில் கெல்சா மாடுறன்னு வாரமெல்லாம் உலகத்துக்காக ஆராதனை செய்ய போகக்கூடாது இது ஏனாகத்தை என்ன ஆகும் நம்ம ஆத்மீக ஜீவனவனே தியாகம் பண்ணவேகாமடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துடும் இது ஏனாகத்தை என்ன ஆகும் நம்ம நித்திய ஜீவவே நம்ம கையை நம்ம விட்டு போக பரிசுத்தியாவடது நித்திய ஜீவனே நம்முடைய கையை விட்டு வழுவி போகிற நிலைமை வந்துடும் ஆமென் ஆமென் நோடு இரண்டனே ஆராதனை நம்ம ரொம்ப ஈஸியாrate இப்போ இரண்டாவது ஆராதனை உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் யாக்கென்ன ஒன்னே ஆராதனை ஆல்ரெடி நம்ம எல்லாரும் ஆராதனை நடிச்சி எங்கோ ஒரு கடை தேவர பிரசன்னத்தில் இருக்கிறது எப்படியோ ஒரு விதத்துல போராடி முதல் ஆராதனையில தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தறோம் இரண்டிய ஆராதனை நான் சுலபமாகி நான் ఫిజికலாகி ஸ்பிரிட்டலி நான் ஃபீல் மாட்டேன் நான் இரண்டாவதாக శరీర பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதமாகவும் நான் அந்த பிரசன்னத்தை உணருகிறேன் ஆமென் ஆமென் எனக்கு ஈஸியா கத்துது எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு ஏக்கென்ன சொல்ப க்ளீன் மாட்டிருதே வேற நாங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணி இருப்போம்
கரெக்டா ஆமென் சொல்ப வாக்கியம் வந்திரதே கொஞ்சம் வசனம் வந்திருக்கும் சொல்ப பாடு வந்திரதே கொஞ்சம் பாடல் வந்திருக்கும் தேவர மகிமை வந்திரதே கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கும் செகண்ட் ஆராதனை ஈஸியா ஹோக்ததே இரண்டாவது ஆராதனை ரொம்ப சுலபமா போய்டும் அது ஃபர்ஸ்ட் ஆராதனை இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆனா முதல் ஆராதனை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நீவு தேவர் நிம்மன ஆராதனை பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் ஆராதனை அத பாருங்க கர்த்தர் உங்களை தெரிஞ்சிட்டார் முதல் ஆராதனை நீ என்ன மாட்டே கல்லு தர நீ கூத்துக்கோன் இதுல நீங்க இப்படியே கல்லு போல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா ஆமென் Amen. வேற கல்லன்ன தேவர் ஆஸ்க முடியும். வேற கல்ல கர்த்தர் தெரிந்து கொள்வார். Amen. Amen. So it's very important. அகைனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். अनेक ஜாகதலி சேவை கோதாக்னு நான் இதே தர கஷ்டப்பட்டிதேன். अनेक இடத்திலே ஊழியத்துக்காக போகும்போதும் நான் இதே விதமான கஷ்டத்தை பட்டு இருக்கிறேன். ஸ்பெஷலாகி நான் திருவண்ணாமலை சேவை கோதாக. விசேஷமாக திருவண்ணாமலை பகுதிக்கு ஊழியத்துக்கு என்று போகும்போது எஷ்டு கஷ்டப்பட்டிதின் வாக்கி அஞ்சோதிக்கங்கற. வசனத்தை சொல்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்றால் ஓகே அன்ன மத்தியான ಲಂಚ್ ಎರಡ ಲಂಚ್ ಆದ್ಮೇಲೆ ಎರಡುವರೆ ಆದ್ಮೇಲೆ ನನ್ನ ಕೈಲಿ ಫ್ರೀಯಾಗಿ ಅವರಿಗೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ಕೊಡಕ ಆಯ್ತು ಲಂಚ್ ನೇರ 2.5 ಮಣಿ ಮುಡಿಂಜ ಬರಗದಾ ಅಂದ ಫ್ರೀಯಾ ವಸನತ ಅವರಿಗೆ ಹೇಳ ಮುಡಿಯೋ ಇಡಿ ಅರ್ಧ ದಿನ ನನ್ನ ಕೈಲಿ ಏನು ಮಾಡಕ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಬಾದಿ ನಾಳೆ ನಾಳ ಒಣ್ಣೇ ಸೇಯ ಮುಡಿಯಾ ಜನರ ಬಂದಿದೇ ಲೇಟ್ ಜನಂಗ ಬಂದದೇ ಲೇಟ್ ಹೊರ ಹೋಗೋದು ನಡಿಯೋದು ಸೌಂಡ್ ಎಲ್ಲಾ ಬೆಳಿಯ ಪೋರದು ನಡಕರದು ಸೌಂಡ್ ಎಲ್ಲಾಮೇ ಯಾಕೆ ಏ ಸಿದ್ಧತೆ ಇಲ್ಲ ಅವರು ಆಯತಂ ಇಲ್ಲ ಅವರು ನಡಿಸನ ಅವರು ಸಿದ್ಧತೆ ಇಲ್ಲ ಬಂದಿರ ಅವರು ನಡತರವಂಗಳಕ್ಕೂ ಅಂದ ಆಯತಂ ಇಲ್ಲ ವಂದವಂಗಳಕ್ಕೂ ಅಂದ ஆயத்தம் இல்லை எಲ್ಲಿ சித்தத்தை இல்லவோ எங்க ஆயத்தம் இல்லையோ நான் ஹெல்த் நிமிங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கெஸ்ட் வந்த மேலே மணி கிளீன் பண்றது ஒಳ್ಳேதா இப்போ ஒரு விருந்தினர் வந்த பிறகு அந்த வீட்டை சுத்தம் பண்றது நல்லதா வரக்கு முன்னே சுத்தம் பண்றது ஒಳ್ಳேதா அவங்க வரதுக்கு முன்னாடியே சுத்தம் பண்றது நல்லதா அவர் வந்தாக ನೀವು ಕ್ಲೀನ್ ಅನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಅವರು ಏನು ತಿಳ್ಕೊತಾರೆ ಅವರು வரும்போது நீங்க சுத்தம் செஞ்சிட்டு இருந்தா உங்களை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க ஏன்ரே சொல்லுங்க ನಿಮ್ತರ ಸೋಂಬೇರಿ ಎಂತ ಜನರು ಇವರು ಎಪ್ಪಡಿಯಾಪಟ್ಟ ಜನಂಗ ಇವಂಗ ಇನ್ನ ಒಂದು ಸೋಂಬೇರಿಯಾನ ಜನಂಗ ಇವಂಗ ಒಂದ್ಸರಿ ಬಳ್ಳಾರಿಗೆ ಸೇವೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ ಒಮ್ಮೆ ಬಳ್ಳಾರಿ ಪಗದಿಗೆ ಊಳಿಯತ್ತಕ್ಕೆ ಎಂದು ಹೋಗಿರ್ತೇನೆ ಅವರು ಇದ ಕೇಳಬೇಕು ನೀವು ಬಹಳ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಇದು ರೊಂಬ ಕವನಮಾ ನಿಮಗೆ ಕೇಕಣೋ ನೋಡ್ರಿ ಅವರು ನನ್ನ ಮೂರು ತಿಂಗಳ ಮುಂಚೆನೆ ನನ್ನ ಡೇಟ್ ತಗೊಂಡ ಇಪ್ಪ ಎನ್ನಕ್ಕೆ ಮೂರು ಮಾಸದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಎನ್ನುಡಿಯ ತೇದಿಯೈ ವಾಂಗಿಕಿಟ್ಟಾಂಗ ಅದು ಚರ್ಚ್ ಬಹಳ ಚಿಕ್ಕದು ಸ್ವಲ್ಪ ಕಟ್ಟಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಇಪ್ಪ ಚರ್ಚ್ ரொம்ப சின்னದು கொஞ்சம் ಕಟ್ಟಡ ವೇಳೆಲ್ಲಾ ಇರುಕೆ ಅಂತ சொன்னாங்க ಓಕೆ ಅವರು ಅವಂಗ ಅವರಿಗೆ ಆ ಚರ್ಚ್ ಕಟ್ಟಕೊಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ಬರು ಹೇಳಿದ್ರು ಅಪ್ಪ ಎಲ್ಲಂದ್ರೆ ಚರ್ಚ್ ಹೇಳ್ರಿ ನಾನು ಕಟ್ಟಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅಪ್ಪ ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்ன சொன்னாரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் தா சொல்லுங்க உங்களுக்கு நம்ம ஒரு சப கட்டி கொடுப்போம் அப்படி சொன்னாரு ஸ்பான்சர் நன்னி ரெடி இதாரே அப்ப ஸ்பான்சர் ரெடியா இருக்காங்க நான் சந்தோஷமா ஓக்தா இதேனே நான் சந்தோஷமா போறேன் பெளகே 4 கோர இல்லிக்கு விட்டேன் காலையில 4:30 மணிக்கு இந்த இடத்துல கிளம்பணும் அவர் ஜாகக்கு நான் ஓகோதிக்கே அது 10 கண்டே மீட்டிங் வந்தறல அப்ப 10 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்கல நான் 9:30 க்கு அள்ளிறேன் அப்ப 9:30 க்கு நான் அங்க போய்டேன் 9:30 ஓகேதேனே 9:30 க்கு போய் இருக்கேன் 10 கண்டே ஆயிது 10 மணி ஆச்சு மெனிதானிக்கு ஒரு பனிந்த ஒரு சாப்பி தகொண்டு நிதானமா ஒரு பாயை கொண்டு அவங்க வீட்ல இருந்து நான் என்ன கர்க்கொண்ட லோக்தா இதார் என்ன கூட்டிட்டு அங்க போறாங்க அவர் சர்ச்சுக்கு ஓதுறே சர்ச் ஏனும் ஃபினிஷ் ஆகி இல்ல அவங்க சர்ச் போனா சர்ச் ஒண்ணும் ஃபினிஷ் ஆகல ஓது மேலே சாப்பி ஆக்குது அங்க போன பிறகு பாய் போட்டாங்க 11 கண்டே ஆயிது 11 மணி ஆச்சு பிரேயர் ஸ்டார்ட் மாட்டாரா நோடதே ஜெபம் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா பாஸ்ட் பாஸ்ட் எந்தி மக்களே பாஸ்ட் பாஸ்ட் மனைவி பிள்ளைகள் இன்ன வந்து இப்பு ஜனா இன்னும் ரெண்டு பேர் ஜனனிக்கு பிபி கிரர் வந்து அது போடுது எனக்கு பிபி ஏறிருச்சு முதல்லே எனக்கு டென்ஷன் டாஸ் முதல்லே எனக்கு டென்ஷன் அதிகம் ஆமென் ஆமென் ஏன் மாளதே என்ன செய்யறது 12 கண்டேக்கு பாஸ்டரை நான் ஸ்டார்ட் மாடானா 12 மணிக்கு பாஸ்டர் ஆரம்பிப்போம் நான் சேரியா பைது போட்ட பாஸ்டர் நான் அந்த பாஸ்ட் பிடிச்சு திட்டிட்டேன் நீ எவாக எனக்கு அப்பாயின்ட்மென்ட் தகொண்டே இப்ப அப்பாயின்ட்மென்ட் வாங்குனீங்க 3 திங்கள் முன்ன தகொண்டே 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனீங்க 3 ஜனா கூத்துக்கொண்டார் நீ வெந்தி மக்களை விட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இதேனா நீ மாட சேவை இதுதான் நீ செய்யற ஊழியம் அதுக்கு நீ நீ பில்டிங் நீ மணிங்க தரித்திரா ஆகிறாய் அப்ப அதனால தான் நீயும் பில்டிங்கும் வீடு இப்படி தரித்திரமா இருக்கு நீ சர்ச் கட்டக்கூடாதுக்கு நனக்கு ஸ்பான்சர் ரெடி இதா உன் சர்ச் கட்டி கொடுக்க ஸ்பான்சர் ஆயத்தமா இருக்காங்க அதர நான் நீ கட்டக்கூடல ஆனா நான் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் கட்டி கொடல நான் நான் கட்டி கொடுக்க மாட்டேன் தேவர் சோம்பேறிகளை நான் ஆசீர்வாதம் பண்ணல கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்க மாட்டார் காடி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் பாடி வந்துட்டேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அண்டர்ஸ்டாண்ட் மத்திய போன் மாடி பாஸ்டரே செமஸ் விடுறி மறுபடியும் போன் செய்து ஐயா மன்னிச்சிருங்க நான் எல்லாரும் ஊருக்கு போயிட்டு ஜெனரல் எல்லாம் ஜனங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க யோ முதல்ல பிரேயர் பண்ணவேக்கு முதல்ல நீ ஜெபிக்கணும் மீட்டிங் நடத்தவேக்கு என்ன பண்ணவேக்கு நீ மீட்டிங் நடத்தணும் என்ன செய்யணும் பிரேயர் பண்ணவேக்கு ஜெபிக்க வேண்டும் சித்தத்தை பண்ணவேக்கு ஆயத்தப்பட வேண்டும் அன்வான்ஸ் துட்டு பேக்
ಮಾತ್ರ ಕೇಳ್ತೀಯಲ್ಲ ಹಣ ವೇಣನ ಮಟ್ಟ ಕೇಕರಿಯೇ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ ಸಿದ್ಧತೆ ನೀನು ಮಾಡಿದ್ಯಾ ಅದಕ್ಕೆ ತೇವೆಯಾನ ಆಯತಗಳನ್ನು ನೀ ಸೇದಿರಕರಾಯ ಎಂಗ್ರಿ ದೇವನು ನಿಮ್ಮನ್ನ ಬ್ಲೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಇಪ್ಪಡಿಗೆ ಕರ್ತರುಗಳ ಆಶೀರ್ವದಿಪಾರೆ ನಾನು ಬಂದ ಮೇಲೆ ಚಾಪಿ ಹಾಕ್ತಿರಲ್ಲ ನಾಚಿಕಾಗಲ್ವ ನಿಮಗೆ ನಾನು ಬಂದ ಪರಗ ನೀವು ಪಾಯಿ ಪೋಡ್ರಿಂಗಲ ವೆಕ್ಕಮಾ ಇಲ್ಲ ಉಂಗಳು ನೀವು ಏನು ಸೇವೆ ಇಷ್ಟು ವರ್ಷ ಮಾಡ್ತಾ ಇದೀರಾ ಒಂದು ವರ್ಷ ಏನು ಊಳಿಯತೈ ಸೇರಿಂಗ ಅದಕ್ಕೆ ನೀವು ಇತರ ದರಿದ್ರರಾಗಿರೋದ ಫೋನಲ್ಲಿ ಸಿಗಬಡ್ಡ ಬಾಯಿದೆ ಅದನಾಲ್ದ ನೀವು ಇಪ್ಪಡಿ ದರಿದ್ರರ ಇರಕ್ರಿಂಗೇನ ಫೋನ್ಲಿಯಂ ತಿಟ್ನೇ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಇಲ್ಲಿ ನಂತರ ಬರೋದಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ರೆ ಎತ್ತನೇ ಮೊರ ಎಂಗಟ ವರ ಮೈರ್ಚಿ ಸಂಜಾ ಇದುವರೆಗೆ ಅಪ್ಪನ ಸೇರಿಸಿ ಇಲ್ಲ ಇವ್ಳೋ ನಾಲ್ ನಾ ಅವರ ಸೇಕವೇ ಇಲ್ಲ ಕಮಾನ್ ಅರ್ಥಕತ್ತೆ ನಿಮಗೆ ಪುರಿದಂಗಲ ಉಂಗಳುಕ್ಕೆ ಯಮನ್ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿರುವ ನಾನ್ಗೇ ಅಷ್ಟು ಕೋಪ ಬರತಂದ್ರೆ ಒಂದು ಮನಿದನಾಗಿರಕರೆ ಎನಕ್ಕೆ ಇವ್ಳೋ ಕೋಪಂ ವರುದನಾ ಅಲ್ಲಿ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಕೋಪ ಬರಬಹುದು ಸರ್ವವಲ್ಲಮೆಯುಳ್ಳ ದೇವನಿಗೆ ಇವ್ಳೋ ಕೋಪ ಬರೋ ಯಮನ್ ಆಮೆನ್ ಏವ ಕ್ಲೀನ್ ಮಾಡೋದು ನೀವೇ ಎಪ್ಪ ನೀವು ಅವನು ಸುತ್ತ ಸೇರಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಚರ್ಚೆಲ್ಲ ದೇವರನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಸಭೆಕುಳ್ಳ ಒಂದು ಆಂಡವರೇನ ಪರಿಶುದ್ಧವಾಗಂಗನ ಸೋದಿಲ್ಲ ಏಳು ದಿನ ದೇವರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ವಾರಕ್ಕೆ ಏಳು ನಾಲ್ ಕತ್ತರ್ ಕೊಡುತ್ತಿರಕರ ಎಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀರಾ ಎತ್ತನ ಬೇರ್ ವೀಟ್ಲ ಜೋ ಮಂಡ್ರಿಂಗ ಎಷ್ಟು ಜನ ಬೈಬಲ್ ಓದ್ತಿದ್ದೀರಾ ಮನೆಯಲ್ಲಿ ಎತ್ತನ ಬೇರ್ ವೀಟ್ಲ ವೇದತೆ ವಾಸಿಸ್ತೀರಾ ಎತ್ತನ ಹಾಡು ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಮನೆಯಲ್ಲಿ ಎತ್ತನ ಬೇರ್ ವೀಟ್ಲ ಪಾಡಲೆ ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಮನೆಯಲ್ಲಿ ಎತ್ತನ ಬೇರ್ ವೀಟ್ಲ ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ರಿಂಗ ಎಷ್ಟು ಜನ ವಾರದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆನೆ ಹೇಳ್ತೀರಾ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಎತ್ತನ ಬೇರ್ ಅನ್ಯ ಜನಗಳಿಗೆ ಒಂದು ವಾರ ಮುಳುವುದು ಸುವಿಶೇಷ ಎಷ್ಟು ಜನ ಅನ್ಯ ಜನರಿಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀರಾ ಎತ್ತನ ಬೇರ್ ಅನ್ಯ ಜನಗಳಿಗಾಗಿ ಜವ ಮಾಡ್ರಿಂಗ ಎಷ್ಟು ಜನ ಅನ್ಯ ಜನರಿಗಾಗಿ ಧ್ಯಾನ ಧರ್ಮಗಳನ್ನು ಮಾಡ್ತೀರಾ ಎತ್ತನ ಬೇರ್ ಅನ್ಯ ಜನಗಳಿಗಾಗಿ ದಾನಗಳನ್ನು ಧರ್ಮಗಳನ್ನು ಸೇರಿಂಗ ಏನ್ರಿ ಸುಮ್ಮನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸಪ್ಪ ಒಳ್ಳೆಯವರು ಅಂತ ಅಲ್ಲಿ ಹಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ದೇವರು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾರ ಸುಮ್ಮ ಎಲ್ಲಾತಿಯ ಚೈಯಾಮ ವಂದಿತ್ತು ಯೇಸು ನಲ್ಲವರನ್ನು ಪಾಡ್ನಾ ಅದ ಯೇಸು ಏಟ್ಕೊಳ್ಳುವಾರಾ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಪರಲೋಕ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಯೇಸು ನನಗೆ ಆಸೆ ಇದೆ ಪರಲೋಕಂ ಹೋಗೋಣ ಎತ್ತನ ಬೇರಿಗೆ ಆಸೆ ಇರುಕ್ಕೆ ಸೊಲ್ಲುங்க ಕೊಂಬೆ ಅಟ್ಟನ್ ನೆಂಜಿಂಗ ಕೈ ಒಚ್ಚರ ನಾನು ಕೈ ತೂಕ್ಲೇ ನಾನು ಕಡ್ಡಿ ತಗೊಂಡ್ರೆ ಕೈ ಕೈ ಮುರಿದಾಗ್ತೀನಿ ನಾನೀಗ ನಾನು ಪಾತವನ್ನ ಕೈ ತೂಕ್ರದು ನಾನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಕೈ ಏನೆತ್ತೋ ಅರ್ಥ ಆಗತ್ತ ನಿಮಗೆ ಪುರಿದಾ ಉಂಗ್ಲಿಗೆ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಸೀರಿಯಸ್ ಇಶ್ಯೂ ಇದು ತುಂಬ ಸೀರಿಯಸ್ ಆನ ಇಶ್ಯೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ ಅವ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಉಂಗ್ಲಿಗೆ ತಿಳಿಯಾದು ನರಕಕ್ಕೆ ಹೋಗನದಾನ್ ತಿಳಿಯೋ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಸೀರಿಯಸ್ ಇಶ್ಯೂ ಮೈ ಡಿಯರ್ ಬ್ರದರ್ಸ್ ಇದು ತುಂಬ ಸೀರಿಯಸ್ ಆನ ಇಶ್ಯೂ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ ದೇವನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು ವೀಟ್ಲ ಉಕ್ಕಾಂದ್ರೆ ಕತ್ರ ಆರಾಧನೆ ಸೇರಿಂಗಲ ನೀಂಗ ಎಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀರಾ ಎತ್ತನೆ ಬೇರ್ ವೀಟ್ಲ ಆರಾಧನೆ ಸೇರಿಂಗ ಆಮೆನ್ ಬೈಬಲ್ ಓದ್ತೀರಾ ವೇದತ ವಾಸಿಕರಿಂಗ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ವಚನಕ್ಕೆ ಮುಖ್ಯತೆ ಕೊಡುಕರಿಂಗಲಾ ನಸಿಸಿ ಹೋಗುವ ಎಷ್ಟೋ ಜನ ಇವತ್ತು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಹೋಗ್ರಾಂಗ ಎತ್ತನೆಯೋ ಬೇರೆ ನಿಮಗೆ ನರಕತ್ತಿಗೆ ನೇರ ಹೋಗ್ತಾ ಇರಕಾಂಗ ಅವ್ರಿಗಾಗ ಜೋ ಮಂಡ್ರಿಂಗಲಾ ನೀ ಅವರಿಗೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹಾಡು ಬರುತ್ತೆ ನೀ ಹಂಗ ಅವ್ರಿಗಾಗ ಜೋ ಮಣ್ಣಾದಾ ಇಂಗ ಉನಕ್ಕೆ ಪಾಡಲ್ ವರುಂ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸುವಾರ್ತೆನ ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅವ್ಳಿಗಾಗ ನೀ ಕಷ್ಟಪಟ್ಟು ಸುವಿಶೇಷತೆ ಸುನ್ನಾ ಮಟ್ಟಂದಾ ಹಿಂಗೆ ಕತ್ರೋಡಿಯ ನಾಮತ ಮಹಿಮೆ ಪಡಿತ ಮುಡಿಯೋ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ವಾರ 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 ಇದೇ ತರ ವೇಸ್ಟ್ ಇಲ್ಲನಾ ವಾರ 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 ಇದೇ ಪೋಲ ವೇಷನ್ ಆಮೆನ್ ವೇಸ್ಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಯಾವಿಕುರಿಯ ವಾಳ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪೈ ಲೋತನ ಹೆಂಡತಿ ತರ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕಾಗುತ್ತೆ ಲೋತುವಿನ ಮನವಿ ಪೋಲ ನಾ ಮಾರ ವೇಂಡಿ ಆಗಿ ಬಿಡು ದೇವ್ರ ಹೇಳ್ತಾರ ಓಡು ಕತ್ತಚರ ಓಡು ನಿನ್ನ ಪ್ರಾಣ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ ಓಡಿ ನೀನು ನೋಡಿ ಉಯಿರೆ ತಪ್ಪು ವಿತ್ತುಕೊಳ್ಳ ಓಡೆ ಲೋತನ ಲೋತನ ಹೆಂಡತಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ ಓಡು ನೀನು ಲೋತು ಲೋತುವಿನ ಮನವಿ ಪಿಳೆಗಳಿಗೆ ಅತ್ತ ಚಲ್ರಾರ್ ಓಡುಗ ಯಾ ಓಡವಾಗ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಬಾರದು ಓಡಂಬೋದು ಪಿನ್ನಾಡಿ ತಿರುಗಿ ಪಾಕಾದ ದೇರ್ ಇಸ್ ಎ ಕಂಡೀಷನ್ ಫಾರ್ ರನ್ನಿಂಗ್ ಇಂದ ಓಟತಕ್ಕೆ ಒಂದು ನಿಬಂಧನೆ ಇದೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಇದೆ ನಮ್ಮ ಆವಿಕುರಿಯ ವಾಳ್ಕಿಕ್ಕೆ ಒಂದು ನಿಬಂಧನೆ ಇದೆ ಯು ಹ್ಯಾವ್ ಟು ರನ್ ಬಟ್ ನೆವರ್ ಟರ್ನ್ ಬ್ಯಾಕ್ ನೀ ಓಡನೋ ಅನ ತಿರುಗಿ ಪಾಕ ಕೂಡದು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಏನಾಗ್ತೀಯ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ ತಿರುಗಿ ಪಾತಾ ಏನ ಆವೆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಉಪ್ಪು ತುನಾ ಮಾರಿಡುವೆ ಹಂಗೆ ಆಯ್ತಲ್ಲ ಅಬಿಡಿದನ ಆಚೆ ಎಲ್ಲ ಹಂಗೆ ಆಯ್ತಾ ಇಲ್ವೋ ಸೊಲ್ಲುங்க ಆಕೆ ಓಡ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ ಓಡಿಗಿಟೇ ಇರ್ಕರ ಇದೀರ ಅಂತ ಅವಳು ವಾಸ ಮಾಡಿದ ಮನೆಯ ಬಗ್ಗೆ ನ್ಯಾಪಕ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಇದೀರ ಅವಳಿಗೆ ವಾಸ ಮಾರನ ವೀಟೆ ಕುರಿತು ನೆನಪು ಬಂದಿತ್ತು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಇಲ್ಲೂ ಅದೇ ತರನೇ ಇಲ್ಲೂ ನಡೆಯೋದು ಇಂಗೇಂ ಕೂಡ ಅಬಿಡಿದಾ ನಡೆಕದು ಅವಳೇ ಓಡ್ ಬಂದಿಬಿಟ್ರು ಚರ್ಚಿಗೆ ಇಂಗೆ ಓಡಿ ವಂದಿಟಿಂಗ ಚರ್ಚಿಗೆ ಆದರೆ ಆನಾಲ್ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಎಂಗ ಇರ್ಕರಿಂಗ ಲೌಕಿಕ ಚಟಕ್ಕೆ ತಿರುಗಿ ಪೋಯಿಟ್ಟು ಎಲ್ಲ ಉಲಗ ಕಾರ್ಯತಕ್ಕೂ ಎವ್ರಿ ಸಂಡೇ ಒವ್ವೊರು ನ್ಯಾಯಕಿಳಮೆಯೂ ಇಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗಿನೇ ಜನರಿರೋದು ಜನಂಗ ಎಲ್ಲಾರುಮೇ ಉಪ್ಪು ತೂಣ ಪೋಲದಾನ್ ಇರುಕ್ರಿಂಗ ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ಒಂದು ಹನಿ ನೀರ್ ಬರಲ್ಲ ಅದನಾಲ್ದ ಉಂಗ ಕಣ್ಣಲ್ಲಿ ಒಂದು ತುಳಿ ತಣ್ಣೀರ್ ವರುಗ್ರದಿಲ್ಲ
விரும்புகிறார் சபையுடைய நியமங்கள் அப்படி இருக்குன்னு வராதீங்க. நானும் பரலோக ஓபேக்கந்தரே, நான் பரலோகம் போக வேண்டுமானால், நனிக நித்திய ஜீவா பேக்கந்தரே, எனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமானால், நான் இதன்ன மாடலேபே, நான் இதை செய்தே ஆக, இதன்ன நான் மாடிய மாட்டேன், இதை நான் செய்தே செய்வேன். இதன்ன ஒப்பிஸ் கொடுத்து, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? சொல்லுமா? தூங்குறதுன்னா வீட்லயே தூங்கணும். நித்திய மாடதந்திர மனையிலே நித்திய மாடபேக்கு. வரவே வராதிங்க சர்ச்சுக்கு, சபைக்கு பரபேடி. எல்லாரும் அட்டாக் பண்ணாதே. அந்த ஸ்பிரிட் இங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணும். கர்த்தருக்காக நடனம் ஆடுவேன். ஆமென். ஆமென். நம்ம ஆத்மீக ஜீவனை விடுதலை கொட்ட இயேசுவன கொண்டாடுவேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை கொடுத்த இயேசுவை நான் கொண்டாடுவேன். ஆமென். ஆமென். யாவது நன்ன தடைய மாட்டாது. எது என்னை தடை செய்யும்? எல்லாருக்கும் தெரியும் கொரோனா முன்ச என்னெல்லாம் ஆடுதுரி, கொரோனாக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சீங்க. அதுக்கே கொரோனா பந்தன்தானோ தேவர் ஹெட்குவார்ட்டர்னு, அதுக்குதான்ப்பா கொரோனா வந்ததுன்னு கர்த்தருக்கும் கர்த்தரும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்க நமக்கு ரிலாக்ஸ் ஆக போயிட்டு, இப்ப நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டோம். என்னுடைய கேக்குறீங்களா? ஒரு பக்கம் தேவர் கர்த்தர் யூதா குலவன ஹார்ஸ்கோத்த யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். அல்லிந்த இயேசு கிறிஸ்தனும் வரவேக்கண்ட, அங்க இருந்து இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று, பூமிக்கு ரட்சணை வரவேக்கண்ட, பூமிக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று, பரலோக ராஜ்ய ஜனரிகே சிக்பேக்கண்ட தேவர் யூதாவன ஹார்ஸ்கோத்த, பரலோக ராஜ்யம் ஜனங்களுக்கு கிடைக்கணும் அப்படினு சொல்லி யூதா கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதே 12 குலதல்லி, அதே 12 கோத்திரத்தில் சைத்தானன் தான் குலவன ஹார்ஸ்கோத்த, பிசாசு தான் கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்?
ಸೈನ್ ಅರ್ಥ ಆಗತ್ತಾ ಉಂಗಲುಕ್ಕೆ ಪುರಿಯುದುಂಗಲಾ ಇದನ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಎತನ ಬೇರೆ ಪುರಿಯುದು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ನೋಡಿ ದಾನ್ಕುಲ್ಲ ಅವನ ಆರಿಸಿಕೊಂಡು ಇಡಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನೇ ಪಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ದಾನ್ ಕೋತ್ರತೆ ತೆರಿಂದುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶತೆಯೇ ಪಾಪತ್ತುಕ್ಕೊಳಗಾಗಿ ನಡೆಸುತ್ತಾನೆ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ದೇವರ ಅಪಾರವಾದ ಕೃಪೆಯಿಂದ ಕತ್ರೋಡಿಯ ಪರಿದಾನ ಕೃಪೆಯಿನಾಲೇ ನೋಡಿ ಆ 12 ಕುಲದಲ್ಲಿ ದೇವರ ಬೆರಿ ಈ ಒಂದು ಕಾರಣವಾಗಿದ್ದ ಮುಖ್ಯಸ್ಥನ ಪಾಪಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದ ಈ ಕುಲವನ್ನ ಮಾತ್ರ ದೇವರು ಕೈಬಿಡ್ತಾರೆ பாருங்க அந்த 12 கோத்திரத்துல இந்த பாவத்துக்கு பிரதான காரணமாக இருந்த இந்த தான் கோத்திரத்தை கர்த்தர் நிராகரிக்கிறார் மக்கித எல்லா கோத்திரவன தேவர் சம்மிஷ அவனை ஸ்வீகாரமாண்டார் மீதம் இருக்கிற எல்லா கோத்திரத்தையும் கர்த்தர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் எந்த கோரவாத பாபங்களை மாட்டார் பாருங்க எப்படியாப்பட்ட கோரமான பாவத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் நோடி நீ மக்களை ஹெச்சிதீரா நீங்க பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க அப்பா அம்மா நீவு அப்பா அம்மா நீங்க நீங்க மக்களை ஓக்கிட்டு உங்க பிள்ளைங்க போயிட்டு பக்கத்து மணி அப்பா அம்மா वंदिरुच्छी மனிதனையும் சிருஷ்டித்த தேவன் தன் கையில் மடல்பட்ட மனுஷா தன் கையினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆ சிருஷ்டிகர்த்தன் விட்டு இன்னொரு தேவரன்ன கண்ணின் மண்ணின் மடல்பட்ட தேவரிகே பூஜை மாடுதற நிஜவாத தேவரிகே கோபபலத்தோ இல்வோ சிருஷ்டிகர்த்தரை மறுதலித்து மனிதன் கையினால் செய்த மண்ணை அவன் பூஜை செய்தால் அந்த மெய்யான தேவனுக்கு கோபம் வருமா இல்லையா எஷ்டு துக்காகதே எவ்வளவு துக்கமாகிறது பக்கத்து நோடி ஏல்றே பக்கத்துல பா சொல்லுங்க எஷ்டு துக்காகதே எவ்வளவு துக்கம் ஆகுது ஆமென் 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 இங்கவும் இன்னும் சொல்ப ஓபனா மாட்டார்ட்டீங்க இன்னும் நான் தெளிவா பேசுறேன் எல்லாம் க்ளியரா கேள்ஸ்கோறீங்க எல்லாம் நல்லா கேளுங்க இங்க நம்ம ஹெண்டத்தி இப்ப உங்க மனைவி இன்னோவ கண்டனத்ர மாட்டாடுற இன்னொரு ஆம்பள கிட்ட போய் பேசினா இன்னொரு கண்டனத்ர சவாச இடுகொண்டி இருக்கு இன்னொரு ஆம்பள கிட்ட சகவாசம் வச்சிட்டா கண்டசருக்கு எங்க கோபம் வரதே அப்ப அந்த அந்த மனைவிக்கு சொந்தமா இருக்கிற அந்த புருஷனுக்கு எவ்வளவு கோபம் வரும் எஸ் to murder கோளி பூமி மேல் நடந்துதே கோதா பூமியின் மேல எத்தனை கொலைகள் மர்டர்கள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா you understand உங்களுக்கு புரியதா எல்ரே இதே தரனே இல்லனு இதே போல தான் இங்கேயும் समस्त பூநிவாசிகள உடையனு சகல பூமியின் குடிகளின் எஜமானன் அவர் ஏல்த நானே நின்ன தேவரே சொல்ற நானே உன் தேவன் நின்ன ஹொரத் நன்ன ஹொரத் நீங்க வேற யாவ தேவர்களோ தேவர்கள் இருவார்தா என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் யாரும் இருக்க கூடாதுன்றார் ಅದರ ಯೂರಿಯನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ ಇವಂಗ ಏನೇ ಸೇರಂಗ ತಿಳಿಯುಮಾ ಎರಡು ಅರಸು ರೆಂಡು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ಅಧಿಕಾರಂ ಐ ಥಿಂಕ್ ನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾಲ್ಕನೇ ವಚನತಳಿಂದ ಎರಡು ಅರಸು ರೆಂಡು ರಾಜಾಕಳಿನ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ಅಧಿಕಾರಂ ವಾಕ್ಯ 4ರಿಂದ ಓದಬಹುದು ವಚನ 4ರಿಂದ ವಾಸಿಕಲಾಂ ಎರಡು ಅರಸು ಕರಿಮಾ ಇಂದ ಮೈಕಿಲ್ ವೈನಂದ ತರುವಾಯ ಅವನು ಮಹಾಯಾಜಕನಾದ ಹಿಲ್ಕೀಯನು ಎರಡನೆಯ ತರಗತಿಯ ಯಾಜಕರು ದ್ವಾರಪಾಲಕರು ಇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಾಳ್ ಅಶೇರ ಎಂಬ ದೇವತೆಗಳಿಗೋಸ್ಕರವೂ ಬಾಳ್ ಅಶೇರ ಎಂಬ ದೇವತೆಗಳಿಗೂ ಆಕಾಶ ಸೈನ್ಯಕ್ಕೋಸ್ಕರವೂ ಆಕಾಶ ಸೈನ್ಯಕ್ಕೋಸ್ಕರವೂ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದ
ಎಲ್ಲಾ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಯಹೋವನ ಆಲಯದಿಂದ ತರಿಸಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಹೊರಗಿರುವ ಕಿದ್ರೋನ್ ಬೈಲಿನಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಸುಡಿಸಿ ಬೂದಿಯನ್ನು ಬೆತೇಲಿಗೆ ಕಳುಹಿಸಿದನು. ಐದನೇ ವಾಕ್ಯ. ಇದಲ್ಲದೆ ಯಹೂದ ಪ್ರಾಂತ್ಯದ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿಯೂ ಯೆರೂಸಲೇಮಿನ ಸುತ್ತಣ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿಯೂ ಇದ್ದ ಪೂಜಾ ಸ್ಥಳಗಳ ವಿಗ್ರಹಗಳಿಗೂ ಬಾಳನಿಗೂ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಆಕಾಶ ಸೈನ್ಯಕ್ಕೂ ಧೂಪ ಸುಡುವುದಕ್ಕಾಗಿ ಯಹೂದ ರಾಜನಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲಾ ಪೂಜಾರಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದನು. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமூட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக பிரதான ஆசாரியனாகிய இலக்கியாவுக்கும் இரண்டாம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீத்ரோன் வேலிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். நீங்க எஸ்னா அர்த்தாக்தாயிது ಈ ವಾಕ್ಯ எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த வசனம் எல்லாம் புரியுது? சூரியனನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ யாரு? சூரியனை ಸೃಷ್ಟித்தவர் யார்? நான் நிமிக்கு பிரச்சனை கேட்டதின் எனக்கு உத்தர கேள்வேன். நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சூரியன சிருஷ்டி மாடி யார்? சூரியனை சிருஷ்டித்தவர் யார்? ஆதிகாண்டம் ஒன்னே அத்தியாயத்தில் இதெல்லாம் ஆதியாகம் முதல் அதிகாரத்துல இருக்கு. நட்சத்திரமன சிருஷ்டி மாடி யார்? நட்சத்திரத்தை சிருஷ்டித்தவர் யார்? நல்லா ஜோரா சொல்லுங்க. சந்திரனை சிருஷ்டி மாடி யார்? சந்திரனை சிருஷ்டித்தவர் யார்? மனிதனை சூரிய சந்திர நட்சத்திரனவன்னே ஆராதனை மாட்டாங்க. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரத்தையே இவங்க ஆராதனை செய்றாங்க. இங்க நான் நிமிங்க ஒரு பிரச்சனை கேள்வி. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன். சிருஷ்டிகர்த்தனன்னு ஆராதனை மாடுவோன்னு புத்திசாலினா? சிருஷ்டி கர்த்தரை ஆராதனை செய்கிறவன் புத்திசாலியா? அத்துவா சிருஷ்டிகளன்னு ஆராதனை மாடுவோன்னு புத்திசாலி? சிருஷ்டிகளை ஆராதனை செய்கிறவன் புத்திசாலியா? முன்னாடி இஸ்ரவேல் தேசத்துல நடந்த உண்மையான சம்பவம் இல்ல. தேவரன் விட்டு விட்டு கர்த்தரை விட்டுட்டு ஆக்சுவலி நான் சண்டே ஈவினிங் சர்வீஸ் தான் குலத்து மெசேஜ் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ்ல இந்த தான் கோத்திரத்தை குறித்ததான தேவதைகளையும் பல பேர்ல பல தேசங்கள்ல ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிமிக்கு கேளுவந்து பிக்சர்ஸ்களை நான் நோடிச்சேன். உங்களுக்கு சில படங்களை நான் காண்பிக்கிறேன். நிமி மேல டிவியில வரவோ. உங்களுக்கு மேல டிவியில வரோம். வரதாப்பா வந்து வரதையா நோடி. நோடி தி டெம்பிள்ஸ் பில்ட் பை தி அதர் ஃபேஸ் டு வorship தி ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன் காட்ஸ். ಅಂದ್ರೆ ಪರಲೋಕದ ದೇವರುಗಳಿಗೆ, ಪರಲೋಕದ ದೇವರು ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕೃಷ್ಣ ಅಲ್ಲ, ಪರಲೋಕದ ದೇವರುಗಳಿಗೆ ಜನರು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕಟ್ಟಿದ ಗುಡಿಗಳು. ಪರಲೋಕತ್ತಿನ ದೇವರುಗಳಿಗೆ ಆರಾಧನೆ ಸೇಯ ಜನಗಳು ಕಟ್ಟಿನ ಕೋವಿಲ್. ಈಗ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದೀರಲ್ಲ ಪಿಕ್ಚರ್ ಅಲ್ಲಿ, ಇಪ್ಪ ಹಂಗ ಪಾಕರಿಂಗಲ್ಲ ಅಂತ ಪಿಕ್ಚರ್ ಅಲ್ಲ, ಇದು ಯಾವ್ದು ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ಏನೇ ತಿಳಿಯುಮಾ? ಯಾವ್ದು ಹೇಳ್ರಿ? ಇನ್ನ ಸೊಲ್ಲುಂಗ. ಏನಿದೆ? ಏನ ಇದೆ? யாருக்கும் கொத்தில்வா? யாருக்கும் தெரியலையா? சரி எல்லாம் நன் நோடுறீங்க, இங்க பாருங்க.
ಅದು ಏನಿಲ್ಲ ರೋಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವ ವ್ಯಾಟಿಕನ್ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಇರುವ ಸೆಂಟ್ ಪೀಟರ್ಸ್ ಚರ್ಚ್ ಅದು ರೋಮ್ ರೋಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲ ವ್ಯಾಟಿಕನ್ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಇರಕೂಡಿಯ ಸೆಂಟ್ ಪೀಟರ್ಸ್ ಚರ್ಚ್ ಅದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಪುರಿಂಜಿದಾ ಇಲ್ಲಿಂದಾನೇ ಕಥೋಲಿಕ ಸಭೆಗೆ ಕೇಂದ್ರ ಇದೆ ಹೆಡ್ ಕ್ವಾರ್ಟರ್ಸ್ ಇದುದಾನ್ ಕಥೋಲಿಕ ಸಭೆಕಾನ ಅಂದ ತಲೆಮೈ ಇಡಂ ಅಲ್ಲಿ ರೌಂಡ್ ಆಗಿದ್ಯಾ ಅಂಗ ರೌಂಡ್ ಆರ್ಕಾ ಮುಂದೆ ಮುಂದೆ ಇನ್ನೋರ್ ಇದೆ ರೌಂಡ್ ಇದ್ಯಾ ಮುನ್ನಾಡಿಯ ಒಂದು ರೌಂಡ್ ಇರಕ ವಟ್ಟಂ ಅದು ನೋಡಕ್ಕೆ ಸೂರ್ಯ ತರ ಇಲ್ವಾ ಅದು ಪಾಕ ಸೂರ್ಯನ ಪೋಲ ಇಲ್ಲ್ಯಾ ಏ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ರೆ ಸೊಲ್ಲುಂಗ ಇದ್ಯಾ ಇಲ್ಲ ಇರಕಾ ಇಲ್ಲ್ಯಾ ಹಾ ನೋಡ್ರಿ ಬೇರೆ ಬೇರೆ ದೇವಸ್ಥಾನಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಮಸೂದಿಗಳು ಸಹ ಈ ಸೂರ್ಯನ ರೌಂಡ್ ಡೂಮ್ ಅನ್ನು ನೋಡಬಹುದು ಬೇರೆ ಬೇರೆ ಕೋವಿಲ್ಗಳು ಮಸೂದಿಗಳು ಇಂಗೆ ಇಂದ ಸೂರ್ಯನೋಡಿಯ ಅಂತ ವಟ್ಟತ್ತೆ ಪಾಕಲಾ ನಮ್ಮ ಡೂಮ್ ಡೂಮ್ ಅಂತ ಡೂಮ್ ಟೂಮ್ ಅಂತಾರೆ ಅಥವಾ ಟವರ್ ಅಂತ ಟವರ್ ಗೋಪುರ ಅಂತ ಗೋಪುರಂ ಇವತ್ತು ಯಾಕೆ ಗುಡಿಗಳೆಲ್ಲ ಒಂದರ ರೌಂಡ್ ಆಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಏನಿಗೆ ಕೋವಿಲ್ಗಳೆಲ್ಲ ಅಂತ ರೌಂಡ್ ಆನ ಗೋಪುರತೆ ಸೇರಂಗ ಇಂಗ ಉದ್ದಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಇಬಿಡಿ ನೇರ ಸೇರಂಗ ಇದು ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಎಲ್ಲಾಮೇ ಬಂದಿತ್ತು ಇವತ್ತಿಂದ ಅಲ್ಲ ಇದು ಇನ್ನಿಕೆಯೋಡಿಯದಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಬಾಬಿಲೋನ್ ಧರ್ಮದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು ಸಂಗತಿಗಳು ಎಲ್ಲಾಮೇ ಬಾಬಿಲೋನ್ ಮತದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇನ್ನು ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇದೆ ನೋಡಿ ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇರಕ ಬಾರ ಇಲ್ಲಿದೆ ನೋಡಿ ಇದೆ ಇದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಂತಿಕ್ರಿಸ್ತನ್ನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಸಿಂಬಲ್ಸ್ ಗಳು ಇದೆಲ್ಲಾಮೇ ಕತ್ತರಿಗೆ ವಿರೋಧಮಾನ ಒಂದು ಸಿಂಬಲ್ ಇದೆಲ್ಲ ಸೂರ್ಯ ರೌಂಡ್ ಯಾವತ್ತಿನ ಸೂರ್ಯನ ಗುರುತಿಸುತ್ತೆ ರೌಂಡ್ ಎಪ್ಪಮೇ ಸೂರ್ಯನ ತಾ ಕಾಟೋ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಟೆಂಪಲ್ ಇದೆ ಚರ್ಚ್ ಇದೆ ಇಂಗೆ ಒಂದು ಚರ್ಚ್ ಇರಕ ಬಾರ ಇದಕ್ಕೆ ನೋಡಿ ರೌಂಡ್ ಸಿಂಬಲ್ ಸೂರ್ಯನ ಇದೆ ಇದು ಬಾರ್ಗ ಅಂತ ರೌಂಡ್ ಅದು ನೋಡೋದಿಕ್ಕೆ ಡಿಸೈನ್ ತರ ಇದೆ ಅದು ಪಾಕ ಡಿಸೈನ್ ಪೋಲ ಇರಕ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ 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 ಪೇಜ್ ವಾ ಆ ಇದು ಇದು ನೋಡಿ ಈ ಕಡೆ ರಾದೆ ಇದು ಹಳೇ ಕಾಲದ ಇದು ಇದು ಹಳೆಯ ಕಾಲದದು ಓಕೆ ಅಲ್ಲಿ ಶೇಕ್ ಆಗ್ತದ್ಯಾ ಅದೇ ಇದು ಹಳೇ ಕಾಲದ ಪುರಾತನ ಕಾಲದಲ್ಲಿ ಜನರು ಸೂರ್ಯ ಭಗವಾನನ್ನ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಜನಂಗೆ ಸೂರ್ಯ ಭಗವಾನ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಸಂಜಿಗಿಟ್ ಇದ್ದಾಂಗ ಆಮೆನ್ ಇದಕ್ಕೆ ಹೋಸ್ಟ್ ಆಫ್ ಹೆವೆನ್ಸ್ ಅಂತಾರೆ ಇದಕ್ಕೆ ದಾ ಹೋಸ್ಟ್ ಆಫ್ ಹೆವೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳೋ ಇದೆ ಓದಿದ್ರಲ್ಲ ವಾಕ್ಯ ಏನದು ಓದಪ್ಪ ಮತ್ತೆ ಆಕಾಶದ ಆಕಾಶ ತರುವಾಯ ಮಹಾಯಾಜಕನು ಎರಡನೇ ಲಾಸ್ಟ್ ಪದ ಓದಪ್ಪ ಆಕಾಶದ ಆಕಾಶ ಸೈನ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಆಕಾಶದ ಸೈನ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ವಾನತಿನ ಸಕಲ ಸೇನೆಗಳಿಗೂ ಓಕೆ ಇದೆಲ್ಲ ಈ ಸಿಂಬಲ್ಸ್ ಎಲ್ಲನೂ ಆಕಾಶದ ಸೈನಿಕರು ಇದೆಲ್ಲಾಮೇ ವಾನತಿನ ಸಕಲ ಸೇನೆಗಳು ನೆಕ್ಸ್ಟ್ ಬರಿ ಸ್ಲೈಡ್ ಬರಿ ಸ್ಲೈಡ್ ಬರಿ ನೋಡ್ರಿ ಇದೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನೋಡ್ರಿ ಹಿಂಗೆಲ್ಲ ನಿಮಗೆ ಪಾಕರದೆಲ್ಲಾಮೇ ಇದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೂರ್ಯ ಗ್ರಹಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಜನರು ಆ ಕಾಲದಲ್ಲೇ ದೇವರನ್ನ ಆ ದೇವರುಗಳನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ ಸೂರ್ಯನಿಯಂ ಗ್ರಹಗಳನ್ನು ವೈತುಕೊಂಡು ಅಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಜನಂಗ ಅಂತ ದೇವರುಗಳೇ ಆರಾಧನೆ ಸೇದುಕೊಂಡಿರುವಂತಾರೆ ನೋಡ್ರಿ ಇದು ನೋಡ್ರಿ ಇದು ಕ್ರಾಸ್ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಶಿಲುಬೆ ಅಂತ ಇದೆಲ್ಲ ಉಂಗ್ಳಿಗೆ ತಿಳಿಯೋ ಶಿಲುಬೆನೇ ಶಿಲುಬೆನೂ ವಿಗ್ರಹನೇ ಶಿಲುಬೆಯೂ ಕೂಡ ವಿಗ್ರಹಂತ ಅದು ಒಳಗೆ ಹಾಕಿರುವ ಸೂರ್ಯನ ನೋಡ್ರಿ ಅದಕ್ಕೆ ಪೊಟ್ಟಿರ ಅಂತ ವಟ್ಟತ್ತೆ ಬಾರಂಗ ಸೂರ್ಯನೈ போன்ற ವಟ್ಟಂ ಈ ಕಡೆ ಇರೋದು ನೋಡ್ರಿ ಇದು ಉದ್ದಕ್ಕೆ ಇದೆ ನೋಡ್ರಿ ಇದ ಪಕ್ಕಂ ಒಂದು ನೀಂಡ ಗೋಪುರ ಇರಕ ಬಾರ ಇದಕ್ಕೆ ಓಬಲ್ ಸಿಕ್ ಅಂತಾರೆ ಇದಕ್ಕೆ ಓಬಲ್ ಸಿಕ್ ಅಬ್ಡಿನುವಾಂಗ ಓಕೆ ಓಬಲ್ ಸಿಕ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಉದ್ದವಾಗಿ ಟ್ರಯಾಂಗಲ್ ಟೈಪ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಅದು ಇದು ಏನನ್ನ ನೇರ ಒಂದು பெரிய ಟವರ್ போல ಮೇಲೆ ಟ್ರಯಾಂಗಲ್ ಶೇಪ್ಲ ಇರಕ ಇದೆಲ್ಲ ಅಂತಿಕ್ರಿಸ್ತನ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ಸಿಂಬಲ್ ಗುರುತು ಇದು ನನ್ನ ಜಾಗ ಅಂತ ಹೇಳೋದಿಕ್ಕೆ ಹಾಕಿರುವ ಎಲ್ಲಾಮೇ ಕತ್ತರಿಗೆ ವಿರೋಧಮಾಗ ಇಂದ ಎಡ ಎನ್ನುಡಿಯದು ಅಬ್ಡಿನ ಅಂತಿಕ್ರಿಸ್ತ சொல்றதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ಇನ್ನು ಅನೇಕ 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 ವಿರವಾದ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗಳು ಭೂಮಿ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ ನಮ್ಮ ಅನೇಕ ವಿಧಮಾನ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗಳು ಇಂದ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಕತ್ತರಿಗೆ ವಿರೋಧಮಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿರುಕು ಇದು ಯಾವುದು ಇದು ಎದುವುಮೇ ಹೊಸದಲ್ಲ ಪುದುಸಿಲ್ಲ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದ ಮೇಲೆ ಆಂಟಿ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂತಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬಂದ ಬರಗೆ ಆಂಟಿ ಅಂತಿ ಕ್ರಿಸ್ತನ ಅಂತಿ ಕ್ರಿಸ್ತ ಅಬ್ಬಿನ್ಸ ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮುಂಚೆ ಆಂಟಿ ಗಾಡ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಆಂಟಿ ಗಾಡ್ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದ್ದ ಕತ್ತರಿಗೆ ವಿರೋಧಮಾಯಿ ಸೇದಾರ್ಗ ನೋಡಿ ನಾನ್ ಕುಲ್ಲದಾರ ಅದನ್ನೇ ಮಾಡಿದ್ರು ಪರಂಗ ದಾನ್ ಕೋತಿರತ್ತಾರ ಅದೈ ತಾನ್ ಸೇದಾರ್ ಇವತ್ತು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ದೇಶವಳಗೆ ಇಂತಹ ದೊಡ್ಡ ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಕ್ಕುಳ್ಳ ಇಪ್ಪಡಿಪಟ್ಟ ಒಂದು பெரிய ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಆರಂಭ ಮಾಡಾ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಈ ಒಂದು ಕುಲ್ಲದವರು ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯಮಾನ ಕಾರಣ ಇಂದ ಗೋತ್ರತಾರ ಇನ್ನು ಭಯಂಕರವಾಗಿ ನೋಡಬೇಕಂದ್ರೆ ಇನ್ನು ಭಯಂಕರವಾಗಿ ಪಾಕಣೋ ಅಬ್ಡಿನಾ ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ವಿಭಚಾರ ಟೆಂಪಲ್ಸ್ ಗಳನ್ನು ಪ್ರಾಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಟೆಂಪಲ್ಸ್ ಗಳನ್ನು ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ರು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ವಿಭಚಾರ ಕೋವಿಲ್ಗಳೇ ಕೂಡ ಉಂಡಾಕಿನಾರ್ಗಳು ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನ ಮೊಲಾಕ್ ಎಂಬ ದೇವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಪಿಳ್ಳೆಗಳೇ ಮೊಲಾಕ್ ಎಂಗಿರ ಅಂದ ದೇವರುಗಳಿಗೆ ಬಲಿ ಇಟ್ಟಾರ್ಗಳು ಯಾರೇ ಯಾರು ಇದಿ ಯಾವೇ ಯಾವೇನ ದೇವರನ್ನ ಯೆಹೋವ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಜನರು ಯೆಹೋವಾವಾಗಿಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ ಸೇದುಕೊಂಡಿರುವ ಜನಗಳು ಇವತ್ತು ಯಾವ ರೀತಿ ತಳಲ್ಪಟ್ಟ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳನ್ನೇ ಬಲಿ ಕೊಡುವ
நரபலியாகி கொடுவார் சங்கத்திற்கு தள்ளல் பற்று தன்னுடைய சொந்த பிள்ளைகளே பலி கொடுக்கிற நரபலி கொடுக்கிற அந்த காரியத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் அநேக அநேக சங்கத்திகள் இதே இந்த விக்கிர ஆராதனை பத்தி மாட்டாடுது அநேக அநேக காரியங்கள் இருக்கு இந்த விக்கிரக ஆராதனை குறித்து பேச நனிக்கு அதெல்லாம் டைம் இல்ல மாட்டாடுது அதெல்லாம் பேச நேரம் இல்ல இவத்து நன்னொளகிரவ விக்கிரகம் என்ன இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற விக்கிரகம் என்ன இவத்து நிம்மளகிரவ விக்கிரகம் என்னந்த தேவர் ஏல் கோடிதர் உங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரகம் என்ன என்று கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் இட்ஸ் டைம் டு ரிபென்ட் நாம் மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது தேவருக்கு ஒப்பிசி கொண்டு வந்த சமயம் இது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது ஆமென் ஆமென் தேவர் எழுதார் நன்ன ஹொரத்து ஏன் மாடுபேட் கர்த்தர் சொல்றாரே என்னை அன்றி உனக்கு வேற எதுவும் வேணாம் பா நனிங்க டைம் கழியதுக்கிந்த பெரிய ஆதரலே சாத டைம் கழி எனக்கு கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் நீ வேற எதுக்கு நேரம் கொடுக்காத குடியாதிக்க சமயம் இது ஹோரி நேரம் சம்பாதிக்க வைத்துக்கொள் ஆமேலே தின்னாதிக்க சமயம் இது ஹோரி சாப்பிட நேரம் வைத்துக்கொள் மக்களே ஃபேமிலி ட்ரிகிரோதிக்க சமயம் இது ஹோரி உமதோட நேரத்தை செலவிடு அதுக்கு எல்லத்துக்கிந்த மேலாக அது எல்லாத்தோட மேலாக நனுகு தேவர்கிரவ சமயம் எஸ்டி இத செக் பண்ணு எனக்கும் கர்த்தருக்கும் இடையிலான அந்த உறவுக்கான நேரம் எவ்வளவுன்னு பரிசோதித்து பாருங்க ஆமென் ஆமென் நீ வெல்ட்ரு நீ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்திரவ நீ வெல்ட்ரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் நீ ஒரு தோட் எக்ஸாம்பிள் ஆகி பதலாவணியா நீங்க எல்லாரும் ஒரு பெரிய உதாரணமா மாறணும் இந்த வாரம் எல்லாம் இந்த வாரம் எல்லாம் நீ வெச்சாகி பிரேயர் மாடு நீ அதிகமா ஜெபிக்கணும் அண்ணா ஒரு அப்படின்றவங்க ஆமென் ஆமென் மாட்டீரா சேவிங்களா பிரேயர் எச்சாகி மாடுவே அதிகமா ஜெபிக்கணும் பைபிள் ஓதுவே பைபிள் வாசிக்கணும் எஜனை வர ஓதீரா இத்தனை பேர் வேதத்தை வாசிக்க போறீங்க ஆமென் ஆமென் இந்த வாரம் எல்லாம் ஒன்னே குறிந்த ஓதுறே இந்த வாரம் எல்லாம் ஒன்று குறிந்தரின் புத்தகம் வாசிங்க இரண்டு குறிந்த இந்த வாரம் நிமிக்கு ஹோம்வொர்க் இரண்டு இரண்டு புத்தகம் ரெண்டும் ஒன்னு குறிந்தர் ரெண்டு குறிந்தர் ரெண்டுமே உங்களுக்கு எல்லாம் சேரி 30 உலகம் பரத் அத்தியாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு 30 அதிகாரத்துக்குள்ள தான் வரும் இதெல்லாம் இவை வார ஓத் பக்கம் எல்லாமே இந்த வாரம் நல்லபடியா தியானம் செய்யுங்க நெக்ஸ்ட் வீக் நான் क्वेश्चन கேள்வி அடுத்த வாரம் நான் கேள்வி கேட்பேன் ஆமென் ஆமென் அர்தைதா புரிஞ்சதா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் மனிலே ஹார்ட்ரி வீட்ல பாடுங்க மனிலே ஹார்ட்ரேனே இல்ல ஹாடக ஆகாது வீட்ல பாடினா தான் இங்க பாட முடியும் ஆமென் அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க தமிழல்லி வந்து காதே மாத்துண்டு செட்டில இருந்தா தான் அழைப்புல வரணும் அந்தர் ஏன் கோத்தா என்ன தெரியுமா இந்த மடிக்கேதியல்ல இந்த செட்டி இருக்குல மடிக்கேல இதுரனே அண்ணன் கையில அண்ணன் வரதே செட்டில இருந்தா தான் கரண்ட் இல்ல வரும் அலி மடிக்கே உலகே அண்ணனே இல்ல ஹேங் வரதே செட்டில ஒண்ணுமே இல்ல கரண்ட் விட்டு என்ன எடுக்க முடியும் இங்க நான் வா 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 னு சொன்னேங்கற வரவே மாட்டேந்து நான் பாபா ಅಂತ ஏத்ததே நான் பர்தானே இல்ல புரியுதா உங்களுக்கு இப்போ அர்த்தாகுது நமக்கு நீங்க வீட்ல நல்ல கர்த்தர் ஆராதனை பண்ணா எங்க வல்லமையா கர்த்தர் ஆராதனை பண்ணலாம் நீ மனையில தேவனா சின்ன ஆராதனை பண்றா இல்ல பலத்தின் தான் தேவரான ஆராதனை பண்ணுங்க இங்க வெளியவே பிசாசி ஓடிட்டு வந்துருங்க உரகட என்ன சைத்தானன்னா ஓடிச்சுட்டு வந்துடு இங்க வந்து நான் ஓட்டற மாதிரி வைக்காத இல்ல வந்து நான் ஓடுசங்க எடுக்கோபடி मोबाइल வசனத்தை நடக்கிறார்களோ அவர்கே சிக்குவதோ அவர்களுக்கு கிடைப்பதோ மகிமைய சந்தோஷம் மகிமையின் சந்தோஷம் பரலோக ஓபே கண்ணவரே பரலோகம் போகணும்ன்றவங்க இவத்து மூர் மெசேஜ் என்ன நீ கேள்ல நீங்க மூணு செய்தி கேட்டே ஆகணும் மனே ஓகே மாட்றே வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஓ மத்திய ஸ்டார்ட் ஆயிட்டாந்த ஊட்டக்கட்ட மாடக்க குதுவா போய்டு வா எல்லாம் முடிஞ்சிடுறா இன்னைக்கு நல்லா சாப்பிடுவோம் சின்ன சமயம் உன கலியரி மனேலி அதிகமான நேரத்தை வீட்ல செலவிடுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் தேவன் நமக்கு கொடுத்தார் எல்லா ஃபெசிலிட்டியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் லெட்ஸ் வorship the lord நாம் தேவனை ஆராதிப்போம் எழுந்து நிந்துகொள்ள நாம் ஒரு மேலந்து நிற்போம் இம்மன் ஆசீர்வாதம் மாட சமயம் இது உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இஷ்டத்து தேவன் இம்மன் கண்டிசி போதிசி நடசிதார் இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களை கண்டித்து போதித்து நடத்தி இருக்கிறார் இந்த சமயம் ஆனால் இந்த நேரமும் நீ என்ன தப்பு கொள்வது சமயம் உன்னை கட்டி தழுவுகிற நேரம் தேவர் நீ என்ன முத்து மாடு வந்து சமயம் கர்த்தர் உனக்கு முத்தமிடுகிற நேரம் தேவர் நீ என்ன கண்ணீரன ஹொரசு சமயம் கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிற நேரம் தேவர்
ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡುವ ಸಮಯ ಕರ್ತರ್ ಉನ್ ಪ್ರಚನೆಗಳ ಸೀರಾಕುಗ್ರ ನೇರಂ ದೇವರೇ ನಿನ್ನ ರೋಗವನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವ ಒಂದು ಸಮಯ ಕರ್ತರ್ ಉನ್ ವ್ಯಾಧಿಗಳೈ ಗುಣಮಾಕುಗ್ರ ಒಂದು ನೇರಂ ದೇವರೇ ನಿನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುವ ಒಂದು ಸಮಯ ಕರ್ತರ್ ಉನ್ನೈ ಮೇಲೆ ಉಯರ್ತುಗ್ರ ಒಂದು ನೇರಂ ದೇವರೇ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ ಸಮಯ ಇದು ಕರ್ತರ್ ಉನ್ನೋಡು ಕೂಡ ಪೇಸುಗ್ರ ಒಂದು ನೇರಂ यार यार मिस्टेक यार यार तपुरमो ना कई बी ना चलमाट कई तूकेंगे वाय तरंग இஷ்டத வாக்கிய கேளிரி இவ்வளவு நேர வசனம் கேட்டிங்க don't be like an idols ஒரு விக்கிரகத்தை போல இருக்காதீங்க you be a living god தரையிரி நீங்க ஜீவனுள்ள தேவனை போல இருங்க எக்கதுல நல்ல தேவர் ஜீவனுள்ள தேவர் அல்ல ஏனா என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் தானே அவர் எங்கோ அவர் எப்படியோ அவ அங்கே நானும் அப்படி தான் நானும் கைகளை நெட்டி கரங்களை உயர்த்தி பாய் திகது வாயை திறந்து அப்பா என்ன மேல் கனிகரி செய்ய அப்பா என் மேல் இரக்கமுள்ளவராயிரும் நான் மாடித தப்புகளான சமிசம் அப்பா நான் செய்த தவறுகளை மன்னியும் நான் ஆனந்ததின் இந்த வாக்கியவன ஸ்வீகரமாட்டேன் அப்பா ஆனந்தத்தோடு இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த வாக்கியங்களே இவத்தின மெசேஜ் நன்னிக்கு துக்கதரவாகி இருபோது ஒருவேளை இன்றைய செய்தியும் ஆண்டவரே வசனமும் எனக்கு துக்கம் ஏற்படுத்துகிறதை போல இருக்கலாம் மனசிய ஒரு நோ தந்திருபோது எனக்கு என்னுடைய மனதுக்கு ஒரு வலியை உண்டாக்கி இருக்கலாம் அதரே ஆனால் இது நான் நல்லதேக்கு டாடி அது என்னுடைய நன்மைக்கு தான் தகப்பனே நீ மாட்டாடிதுக்காகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ இப்படியாய் பேசினதற்காக ஸ்தோத்திரம் எஷ்டு மந்தி ஹெல்த் ஆயிதே இத்தனை பேர் சொல்றீங்க உலகம் எல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா விக்கிரகங்களாக நன்ன பூஜைக்கு அரசனாகி இட்டு கொள்ளதுக்கு எனக்கு சகாயமாக அவரே உம்மையே எனக்குள்ளே என்னுடைய பூஜைக்கு ராஜாவாக நான் வைத்துக்கொள்ள உதவி செய்யும்
ನನ್ನ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಿಟ್ರೆ ನನಗೆ ಬೇರೆ ಯಾರಿಗೆ ಜಾಗ ಇಲ್ಲ ಎನ್ನುಡಿ ವಾಳ್ಕಿಲೆ ಉಮ್ಮೆ ಬಿಟ್ಟ ಬೇರೆ ಯಾರಕ ಇಡಂ ಇಲ್ಲ ಆಂಡವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀನಿ ಆಂಡವರೇ ನಾನು ಉಮ್ಮೈತಾನ ಆರಾಧನೆ ಸೇಗಿರೇನೆ ಇಷ್ಟು ದಿನ ಮಾಡಿದ ಎಲ್ಲವನ್ನ ಸಮಿಷೆ ತನನಾಲ್ ಸೇದ ಅನೈತೆ ಮನ್ನಿಯಂ ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂದ್ರಿಕಿ ಪರಿಶುದ್ಧಮಾಕಿನದಕ್ಕಾಗ ಸ್ತೋತ್ರ ನನ್ನೊಳಗಿರುವ ವಿಗ್ರಹವನ್ನ ತೆಗೆದಾಕಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ನನಕ್ಕುಳ್ಳ ಇರಕ ವಿಗ್ರಹತೆ ಎಡುತ್ತು ಪಟ್ಟದಕ್ಕಾಗ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತ ನನ್ನೊಳಗೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನ ನಿರ್ಮಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಆಂಡವರೇ ಎನಕ್ಕುಳ್ಳ ಒಂದು ಪುದಿಯ ಮನದೈ ಸೃಷ್ಟಿತದಕ್ಕಾಗ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಒಂದೊಂದು ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಇಂಗೆ ಬಂದಿರಕರ ಒವ್ವೊರು ಹೃದಯದಲ್ಲಿ ಅಳವಾದ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀನು ದಯಪಾಲಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಆಳಮಾನ ಇಂದ ವಶನತೆ ನೀರು ದಯವು ಕೂರಿನದಕ್ಕಾಗ ಸ್ತೋತ್ರ ನಾನ್ ಕುಲದವರನ್ನ ನೀನು ಕೈ ಬಿಟ್ಟ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕೈ ಬಿಡಬೇಡ್ರಿ ಅಪ್ಪ ನಾನ್ ಕೋತ್ರತೆ ನೀ ಕೈ ಬಿಟ್ಟದೇ ಪೋಲ ಎನ್ನೆಯೂ ಎನ್ ಸಭೆಯನ್ನು ಕೈ ಬಿಡಾಮಲಿರು ನನ್ನು ಸದಾ ನಿನ್ನಲ್ಲಿಗಿರೋದಕ್ಕೆ ಆಂಡವರೇ ನಾನು ಸದಾ ಕಾಲ ಮುಮ್ಮಕ್ಕುಳ್ಳೇ ಇರಕ ನಮಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡ್ದೆ ಎಂಗಳಕ್ಕೆ ಉದವಿ ಶ್ರೀಯಂ ತಕಪ್ಪ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ದುಃಖದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಕಷ್ಟದಿಂದ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಂದಿರುವ ಜನರಿಗೆ ಕಣ್ಣೀರೋಡು ದುಃಖತೋಡು ವೇದನೆಯೋಡು ಕಷ್ಟತೋಡು ಪ್ರಚನೆಗಳೋಡು ಬಂದಿರುವ ಜನಗಳಿಗೆ ದಿಕ್ಕಿಲ್ಲದೆ ಅಳಿತಾ ಇರೋ ಜನರು ದಿಕ್ಕಿಲ್ಲಾಮಲ್ ಅಳೆದುಕೊಂಡಿರುವ ಜನಗಳು ದಾರಿ ದೋಡದೆ ಇರುವ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇರುವ ಜನರು ಆಂಡವರೇ ವಳಿ ತೆರೆಯಾಮಲ್ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊಂಡಿರುವ ಜನರು ರೋಗದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇರುವ ಜನರು ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊಂಡಿರುವ ಜನರು ಈಗ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಸಮೃದ್ಧಿ ಆರೋಗ್ಯ ಬರಲಿ ಇಪ್ಪೋದೇ ಯೇಸುವಿನ ನಾಮತಿನಾಲೆ ಅವರುಗಳ ಅನೇವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದವೂ ಆರೋಗ್ಯವೂ ಸೆಳಿಪೂ ಬರಟು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಒಳ್ಳೆಯದಂತ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗುವಂತೆ ಇಂಗೆ ಬಂದದ್ದು ನಲ್ಲದು ಎಂದು ಸಂತೋಷವಾಗಿ ತಿರುಗಿ ಹೋಗ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು ನಿರ್ವದ ವಿಷಯ ಎಲ್ಲಾ ಕೈಲ್ ಹೋಪಿಸ್ ಕೊಡ್ತೇನೆ ಎಲ್ಲಾವಚಮ ಕರತಲ ಒಪ್ಪು ಕೊಡುಕರೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ಮೂಲ ಮೇಂಡಿ ಕೊಳಗರೆ ನಲ್ಲ ಪಿದಾವೇ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ನನ್ನ ಮನವಿ ಕೊಂಡಾಡಿ ಸರ್ವೇಂದ್ರ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತುತಿ ನನ್ನ ಆತ್ಮಾವೇ ಕತರಿ ಸ್ತೋತ್ರಿ ಕತರ್ ಸೇದ ಸಗಲ ಉಪಕಾರಗಳೇ ಮರವಾದೆ ಆಮೆನ್ ನಮ್ಮ ತಂದೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೃಪೆಯು ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಐಕ್ಯ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ ಎಂದಿಗೂ ಎಂದಿಗೂ ನಿರಂತರವಾಗಿರಲಿ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ God bless you. ಕತ್ತರುಗಳ ಆಶೀರ್ವದಿಪರಾಗ ಸೆಕೆಂಡ್ ಸೀರೀಸ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಏರಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎರಡನೇ ಸರ್ವಿಸ್ ಅರ್ಮ್ಯಾನ ಶೈದಿಯ ಕತ್ತರ ವೈತಿರುಕರಾ ನೀವು ನಾನಾ ತರವಾದ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಕಷ್ಟಪಡೋವಾಗ ನಿಮಗೆ ಪಲವಿಧಮಾನ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಮಾಟಿಕೊಂಡು ತವಿಕೊಳ್ಳುವುದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರಬೇಕಂತ ಅದರ ಬಗ್ಗೆ ಟೀಚ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಪ್ಪಡಿ ಉಂಗ ನಂಬಿಕೆಯಿಲ್ಲ ನಿಮಗೆ ಬಲಂಗೊಂಡು ಇರಕನು ಅಂತ ಹೇಳಿ ಅದೇ ಕುರಿತು ಪೇಶಿಗ್ರಾ ಮನೆಗೆ ಹೋಗ್ರಿ ವೀಟಿಗೆ ಪೋಂಗ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ನೋಡಿ ಕೊಂಚ ನೇರ ಕತ್ತರಿ ಸ್ತೋತ್ರ ಸೇದು ಅಂತ ಮೆಸೇಜ್ ಪಾರುಂಗ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನಂದ್ರಿ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಕತ್ತರ ಉಂಗಲೇ ಆಶೀರ್ವದಿಪರಾಗ ರೈಟ್ ಆಮೆನ್ ಮೊದಲು ಒಂದು ಕಡೆ